கேக்குதா சார்? ஆ ஸ்டார்ட் பண்ணிடலாங்களா சார்? ஆ கேட்குது கேட்குது, ஆடி பிரத்து ஸ்டார்ட் பண்ணிடலாமா சார்? ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நான் பரத் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். பரத், Warm evening, everyone. I am Bharat Karthik from Mechanical Engineering, Ramco Institute of Technology. I feel lucky to invite all these great minds and social friends of National Social Service and National Cadet Corps of Ramco Institute of Technology. We may fly over the horizon, we can cruise over the Pacific, we explore the Arctic, but the only thing that stays eternally fascinating is our mother tongue. Let's all begin the session with our Tamil anthem. கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராரும் மதனமென திகழ் வரதர் கண்டனமும் அதில் சிறந்த திராவிடனர் திருநாடும் தக்க சிறு திரை முதலும் தரித்தனரும் திலகமுமே திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திரும்பி என்று செய்ய மறந்து வாழ்த்துதுமே 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 Thank you, technical support team. Here we have assembled for the webinar, Desam Namo, Lancham Tavir, Nenjam Nimir. I want my friend, Prashanna Venkatesh, to deliver welcome address. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை, நான் பேசும் தமிழுக்கு எல்லையும் இல்லை. என் தமிழ் தாய்க்கு முதல் வணக்கம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்கிற வள்ளுவரின் வாக்கிற்கிணங்கி எனது உரையை தூங்குகிறேன். இந்திய திருநாட்டின் 74வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு எம் ராம்கோ பொறியியல் கல்லூரி சார்பாக நாட்டு நலப்பணி மற்றும் தேசிய மாணவர் ஒருங்கிணைந்து நடத்தும் தேசமும் நாமும் என்ற நிகழ்விற்கு வருகை புரிந்துள்ள உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். கொண்டு செல்ல ஒன்றும் இல்லை இவ்வுலகில், அதனால் கொடுத்து செல்வோம் உண்மையான அன்பையும் இரக்கத்தையும். இன்றைய தினம் வெபினார் நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக வருகை புரிந்துள்ள மேலும் சொல்ல போனால், நேற்றைய தினம் நம் தமிழக முதல்வரிடம் விருது வாங்கிய கையோடு இன்று இங்கு நம்மிடம் இணைந்துள்ள கிராம நிர்வாக அலுவலர் லஞ்சம் தவிர் நெஞ்சம் நிமிர் என்ற வார்த்தைக்கு எடுத்துக்காட்டாக வாழும் திரு பிருத்விராஜ் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். மேலும் கல்லூரி முதல்வர் முனைவர் எல் கணேசன் அவர்களையும், துணை முதல்வர் முனைவர் ராஜ கருணாகரன் அவர்களையும், மற்றும் இவ்விழா ஒருங்கிணைப்பாளர் முனைவர் பசரிக்கொடி அவர்களையும், நாட்டு நலப்பணி திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் திரு ராமநாதன் அவர்களையும், தேசிய மாணவர் படை ஒருங்கிணைப்பாளர் திரு அமுதன் அவர்களையும் வரவேற்கிறேன். இணையதள நண்பர்கள், துறை முதல் தலைவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறேன். அன்பினால் உரமிட்டு இவ்விதைக்கு வளம் சேர்க்க வருகை புரிந்துள்ள அத்தனை பேரையும் இருக்கரம் கூப்பி வருக வருக என வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். Thanks, brother. Now I ask my buddy, Lingesh from second year ECE to give an introduction about star of the day. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நாளில் நிகழ்வின் சிறப்பாளர் பற்றிய தொகுப்பு. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே உள்ள கஞ்சநாயக்கம்பட்டியில் 29/7/1986 பிறந்தவர் திரு துரை பிருத்திவிராஜ் அவர்கள். பொன்னை நேசித்த நாம் இந்த தாய் மண்ணையும் மக்களையும் நேசிக்க மறந்துவிடக் கூடாது என்று நமக்கெல்லாம் எடுத்துக்காட்டாய் வீற்றிருக்கக்கூடிய சிறப்பு அழைப்பாளர் கஞ்சநாயக்கம்பட்டியின் கிராம நிர்வாக அதிகாரி மக்கள் நாயகன் ராஜேஷ் உதவுங்கரங்கள் மற்றும் கலாம் மனநிறைவு இல்லத்தின் நிறுவனரும் இவரே. இவரின் வாழ்க்கையின் வரலாற்றை ஒரு புத்தகமாய் கூட எழுதலாம், அதற்கும் மிகையாகாது. இவரின் செயல்களோ ஏராளம், ஏற்புடைய சாதனைகளோ தாராளம். நேற்றைய சுதந்திர தின விழாவில் தமிழக முதல்வரிடம் விருது பெற்ற முதல் கிராம நிர்வாக அதிகாரி அவர்தான். சின்ன கலைவாணர் டாக்டர் விவேக் அவர்களிடம் திருவள்ளுவர் விருது பெற்றவர், அரசு பணிக்கே அர்ப்பணித்த மனிதரும்,
மக்கள் பணிக்காக விதைக்கப்பட்ட மாமனிதரும் இவர்தான். உதிரத்தால் உள்ளத்தை அள்ளி தந்த உத்தமர் உணவால் மனிதத்தை விதைத்து இன்றைய ஏழை மாணவன் நாளைய கனவு நாயகன் என்று அறிந்து செயலாற்றி வருகிறார். அன்பு ஒன்றே கட்டணம், அதனையும் நீங்கள் கண்டிப்பாக கட்டணம் என்று இலவச ஆம்புலன்ஸ் சேவையையும் நிகழ்த்தி வருகிறார். நஞ்சன் தவிர் நெஞ்சன் நிமிர் என்ற வரிகளுக்கு சொந்தக்காரர், அன்பால் அண்ணன் என்று அனைவராலும் அழைக்கப்படுவார். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு இவை அனைத்தும் ஓரியத்தில் வீறு கொண்ட கம்பீர நடைபோடும் திரு துறை பிருத்திவிராஜ் அவர்களை வருக வருக என வரவேற்று உங்களை சிறப்புரை வழங்குவதற்கு அன்புடன் அழைக்கின்றோம். வாருங்கள், உங்களது கருத்துக்களை அள்ளி தாருங்கள். நன்றி, வணக்கம். Thank you, Lingesh. Before we jump into the session, these are the general instructions. Kindly mute both audio and video options in your mobile. That will definitely enhance the quality of the session. There is no need to ping to any personalities. The screen will be displayed automatically once the speaker starts the session. And any queries and doubts will be answered by the end of the session. Sir, the stage is yours. Kindly take over. Thank you. Kum, Malay Vanak. சார் கேக்குதா? சார் கேக்குது சார், கேக்குது சார். அனைவருக்கும் மாலை வணக்கம். அந்த அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நம்ம ராம்கோ இன்ஸ்டிடியூட்டுக்கு வந்து முதக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பா வந்து இன்ட்ரடக்ஷன் பண்றேன்னு சொல்லி நான் என்னென்ன விஷயம் பண்றேன் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே வந்து இன்ட்ரடக்ஷனாகவே சொல்லிட்டீங்க. இன்னும் பேச வர்ற விஷயங்களை மட்டும் நான் ஷார்ட்டா சீக்கிரம் சொல்லி முடிச்சிடறேன். நான் நேற்றுலேருந்து டிராவலிங் ஒரு 4 டேஸாகவே சென்னை சென்னை டு ஏர்போர்ட்டுன்னு சொல்லி டிராவலிங்லேயே போய்கிட்டு இருக்கு. இப்போயும் ஏதாவது ஒரு செஷனில் ஒரு கரெக்டான இடத்துல உட்காந்து பேசலாம் அப்படின்னு பார்த்தேன். பட்டு நான் தேர்ந்தெடுத்த பாதை என்னை எங்கே கொண்டு போய் நிப்பாட்டும் அப்படின்றது வந்து அந்த பாதை தான் தீர்மானிக்கும். அது மாதிரி தான் இப்போயும் என்னை வந்து இந்த செஷனுக்காக வந்து நான் தேர்ந்தெடுத்திருக்க பாதை தான் என்னை ஒரு வரல ஒரு பாதை கட்டி வச்சிருக்கு. ஒரே ஒரு நிமிஷம், நான் ஒரே ஒரு கால் மட்டும் நான் கட் பண்ணி விட்டு வந்துறேன் நான் சார். ஒரே ஒரு நிமிஷம், கால் வந்துகிட்டே இருக்காரு. சாரி சாரி ஃபார் தி இன்கன்வீனியன்ஸ், கொஞ்சம் நெட்ஒர்க் ப்ராப்ளமா இருக்கு எனக்கு. கேக்குதா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா சார்? ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார், ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ சார். ஃபர்ஸ்ட் என்னை பத்தி செல்ஃப் இன்ட்ரக்ஷன் கொடுத்தாலும் வந்து சுய அறிமுகன்றது வந்து நம்ம தமிழருக்குன்னே உண்டான ஒரு பாரம்பரிய கோட்பாடு. என் பேர் வந்து துரை பிருத்திவிராஜ், கிராம நிர்வாக அலுவலர். விஓனாலே கேள்விப்பட்டிருப்பீங்க, வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை வட்டத்தில் கஞ்சநாயக்கப்பட்டின்ற ஒரு வில்லேஜில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு 9 இயர்ஸ் நான் வந்து என்னோட விஓ சர்வீஸை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். 10th இயர் ஸ்டார்டிங்கு. கவர்மெண்ட் சர்வீஸ் அப்படின்றத எதுக்கு நான் சொல்ல வர்றேன் அப்படின்னா, அதில் வந்து நீங்கள் இப்போ என்எஸ்எஸ் அப்படின்னாலே கேள்விப்பட்டிருப்பீங்க, நேஷனல் சர்வீஸ் ஸ்கீம் அப்படின்றது. அது கவர்மெண்ட் சர்வீஸும் அதே தான். அந்த சர்வீஸுன்ற வேர்டு வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கும். அது எல்லா இடத்துலையும் இருக்கிறத விட நம்ம முதல் நம்ம மனசில் எப்பவுமே அந்த சர்வீஸ்ன்ற விஷயத்தை வந்து நம்ம பதிச்சிடணும் கண்டிப்பான முறையில். சர்வீஸ் எதுக்காக சொல்ல வர்றேன் அப்படின்னா, கண்டிப்பாக பண்ணணும் அவசியம் கிடையாது, எல்லாருமே சர்வீஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. பண்ணணுன்ற எண்ணம் வந்து எப்பயுமே நமக்கு ஓடிக்கிட்டு இருக்கணும். அந்த எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருந்தாலே நம்மளை சர்வீஸ் பண்ண வைக்கிற அந்த எண்ணமே செயல்படுத்தி அதை திட்டமாகவே கை நாட்டி கொடுத்துரும். என்னோட வாழ்க்கை அப்படித்தான். ஃபர்ஸ்ட் இந்த சோசியல் சர்வீஸ் அந்த கவர்மெண்ட் சர்வீஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் எனக்கு எதுவுமே கிடையாது. நான் வந்து 2005 வரைக்கும் வந்து எதுவுமே தெரியாதுன்னு வச்சுக்கலாம். லைஃப்ல வந்து ஒரு ஜாலியான விஷயம், ஒரு ஜாலியான விஷயத்த மட்டுமே நான் ஃபாலோ பண்ணியே ஓடிக்கிட்டு இருந்தவன். இந்த நிமிஷம் வரைக்கும் இல்லை, அடுத்த நிமிஷமும் ஜாலியா இருக்கிறத பத்தி யோசிக்கிற மாதிரி இருந்துட்டேன். 2005 வந்து எனக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. எங்க அப்பா வந்து இறந்தாரு 2005 வந்து, 2005 எங்க அப்பா வந்து இறந்தாரு. இறந்த உடனே வந்து என்னோட வாழ்க்கை பயணமே மாறுச்சு. அது வரைக்கும் கஷ்டம்னா என்னன்னு தெரியாம இருந்தேன்னா,
அதுக்கப்புறம் கஷ்டம்னா மட்டும்தான் தெரியவே ஆரம்பிச்சிச்சு என் கண்ணுக்கு. சோ அந்த கஷ்டங்கள் தான் வந்து இன்னைக்கு வந்து பல விஷயங்களை என்னைய கடக்க வச்சது. ஈவன் நான் வந்து வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் பார்த்த வேலையே வந்து வாட்ச்மேன் வேலைதான் பார்த்தேன். இன்னைக்கு நான் ஒரு விஓவோ ஒரு முதலமைச்சர்கிட்ட விருது வாங்கின நிலைமைக்கு வந்தாலும் என் வாழ்க்கையில நான் வேலைன்னு தொடங்கினது வந்து ஒரு வாட்ச்மேன் வேலையாத்தான் தொடங்கினேன். நான் வாட்ச்மேன் வேலை பார்த்து படிப்படியா கொஞ்சம் முன்னேறி டிரைவர் சூப்பர்வைசர் அந்த அந்தான்ட்டு அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா பழகி கடைசியா வந்து இன்னைக்கு ஒரு அரசு அதிகாரியா தமிழ்நாட்டிலேயே முதலமைச்சர்கிட்ட விருது வாங்கினா ஒரு முதல் கிராம நிர்வாக அலுவலர் இருக்கிறேங்கிற காரணம் வந்து என்னதான் என்னோட முன்னோர்கள் சொல்லி கொடுத்த விஷயங்களா இருந்தாலும் சரி என்னோட உடன் இருக்கிற எத்தனையோ சகோதரர் நல்ல விஷயத்த சொல்லி கொடுத்தாலும் என்ன நானே செதுக்கிக்கிட்டேன். பிருத்திவிராஜ்னா இப்படித்தான் இருக்கணும், பிருத்திவிராஜ் இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் செயல்படணும், இந்த மாதிரி விஷயங்கள் தான் செய்யணும் அப்படின்ட்டு. எதுக்காக சொல்ல வர்றேன் அப்படின்னா நம்மளை விட நம்மளை செதுக்கிறதுக்கு நல்ல ஒளி கிடைக்கவே கிடைக்காது. மத்தவங்களை வந்து சுத்தியலா வந்து மாறி வேணா போவாங்க, ஆனா ஒளியா வந்து செயல்படுறது வந்து நம்ம கையில தான் இருக்கு. நம்மள நம்மதான் என்னைக்குமே நல்ல முறையில செதுக்கிறணும். என்னை கிட்டத்தட்ட வந்து 2005ல இருந்து 15 வருஷமா நான் சோசியல் சர்வீஸ்ல இருக்கேன். 15 வருஷமா என்னை ஒவ்வொரு விஷயத்தையும் நான் தான் செதுக்கிக்கிறேன். பிருத்திவிராஜ் இப்படித்தான் பண்ணணும், இந்த டயத்துல இந்த சர்வீஸ் பண்ணணும், இவங்களுக்கு இந்த மாதிரி உதவி தேவைப்படும் அப்படின்றத வந்து இப்ப அவங்க பாக்குற பார்வையிலையும் ஒரு விஷயத்த வந்து ஒருத்தவங்களுக்கு உதவி தேவைப்படுது அப்படின்னா அவங்க என்கிட்ட கேட்கணும்னு கூட அவசியம் இருக்காது. அவங்க கண் பார்வையிலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்ட்டு. அந்த அளவுக்கு வந்து நம்ம சர்வீஸ்ல என்ட்ரி ஆகணும். என்எஸ்எஸ் அப்படின்னாலே நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நேஷனல் சர்வீஸ் ஸ்கீம். பட் வந்து அது எல்லாமே வந்து ஒரு கட்டாயத்தினால இருக்கிற மாதிரி ஒரு சில இதுல இருக்கும். ஆனா நம்ம லைஃப்ல வந்து அந்த என்எஸ்எஸ் அந்த நேஷனல் சர்வீஸ் ஸ்கீம் ஆகணும் ஒரு சர்வீஸ்ங்கிற விஷயம் வந்து என்னைக்குமே கட்டாயப்படுத்தி கொண்டு வரக்கூடாது, கொண்டு வரவும் முடியாது. நம்ம மனசுல ஆள் மனசுல அதுவா வந்து உதிச்சு வரணும். அப்படி உதிச்சு வந்த உண்மையான பேரு தான் சர்வீஸ். சர்வீஸ் அப்படின்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்ப கவர்மெண்ட் சர்வீஸ் அப்படின்னா இப்ப நான் என்னோட விஓ வேலையில அவங்க சொல்றாங்க லஞ்சம் தவிர நெஞ்சம் நிமிர் அப்படின்ற விஷயம் சொல்றாங்க. அந்த லஞ்சம் தவிர நெஞ்சம் நிமிர்ன்ற விஷயம் வந்து என் கடமையில நான் கடைபிடிக்க வேண்டிய கட்டாயம் ஒண்ணு அப்படித்தான் நினைக்கிறேன் நானு. ஏன்னா லஞ்சம் வாங்க மாட்டேன், லஞ்சம் வாங்காம இருக்கேன் அப்படின்ற விஷயத்த வந்து நான் இன்னைக்கு விளம்பரப்படுத்துறேன், நான் எல்லாத்துக்கும் அடையாளப்படுத்தி காட்டுறேன் அப்படின்றது காரணம் வந்து நான் லஞ்சம் வாங்காம இருக்கிறதுனால கிடையாது. நிறைய பேர் லஞ்சம் வாங்குறதுனால, சோ ஒரு சில நெகட்டிவ் அதிகமா இருக்கிறதுனால பாசிட்டிவ் கொஞ்சம் தனித்து தெரிய ஆரம்பிக்குது. சோ பாசிட்டிவ்ஸ் இன்னும் நல்லா பெருகிருச்சு அப்படின்னா நெகட்டிவ்ஸே இருக்காது. ஏன்னா அதாவது லஞ்சம் வாங்காம எல்லாருமே கண்டிப்பான முறையில கட்டாயம் பணிபுரிய முடியுமா அப்படின்னு கேட்டா முடியும். ஒவ்வொரு தனி மனிதனும் மாறினா கண்டிப்பான முறையில முடியும். நான் சொல்ற அந்த விஷயம் வந்து தேசமும் நாமும் எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா தேசம் நமக்கு என்ன செஞ்சிச்சு அப்படின்னு கேக்குறத விட இந்த தேசத்துக்கு நம்ம என்ன பண்ணோம், நம்ம ஒரு நல்ல குடிமகனா இருக்கோமா அப்படின்ற விஷயத்த முதல் யோசிக்கணும். எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா நமக்கு கான்ஸ்டியூஷன் உருவாகினதுக்கு அப்புறம் நமக்கு வந்து ஒவ்வொரு ஃப்ரீடமும் நமக்கு கொடுத்துருக்கு. இந்த இண்டிபெண்டன்ஸ் டே தான் நமக்கு கொடுத்தோம், நமக்கு எல்லா விஷயத்துல ஃப்ரீடமும் கொடுத்துருக்கு. நம்ம பேச்சு சுதந்திரம், கருத்து சுதந்திரம், நம்ம நினைச்ச இடத்துக்கு போறதுக்கான சுதந்திரம், அனைத்து சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த சுதந்திரத்தை அனுபவிக்கிற நம்ம அதே கான்ஸ்டியூன்ஸ்ல நமக்கு வந்து ரைட்ஸ்ன்னு ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அந்த ரைட்ஸை நம்ம எல்லாரும் கரெக்டா ஃபாலோ பண்றோமான்னு கேட்டா கண்டிப்பா இருக்காது. அந்த ரைட்ஸ் எல்லாம் நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம பொல்யூஷன் வந்து இந்த அளவுக்கு மோசமா போயிருக்காது, நம்மளோட இயற்கை வளங்கள் நிறைய அழிஞ்சு போயிருக்காது. கண்டிப்பா மனதில் சொல்லணும் பார்த்தா குற்றங்கள் இவ்வளோ ரேஷியோல இருக்கவே இருக்காது. நம்மளோட ரைட்ஸை கண்டிப்பான முறையில எல்லாருமே அதையும் எப்படி நம்ம ஃப்ரீடமை நம்ம பயன்படுத்த நினைக்கிறோமோ அதே மாதிரி நம்ம ரைட்ஸை நம்ம கண்டிப்பா ஃபாலோ பண்ணி ஆகணும். அந்த ரைட்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னாலே கண்டிப்பா தேசமும் நாமும், இந்த தேசத்துக்காகத்தான் நாமும்ன்ற மாதிரி ஒரு வரிகள் வரும். தேசம் அப்படின்ற பாத்தீங்க அப்படின்னா எந்தெந்த விஷயம் அப்படின்னு சொல்ல வர்றோம் அப்படின்னு ஒரு ஃபோக்கஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு ஈவன் நம்ம எத்தனையோ விஷயங்கள் வந்து நம்ம லைஃப்ல கடந்து போவோம். ஒரு சில விஷயங்கள் கடந்து போக முடியாம இருக்கும், அந்த விஷயங்கள் என்ன என்னன்னு நீங்க கொஞ்சம் தேடணும். எந்தெந்த விஷயத்த நீங்க உங்களால கடந்து போக முடியாம இருக்கு, உங்களோட பர்சனல் விஷயன்றதை விட நீங்க பொது விஷயத்துல நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா தெரியும். பொது விஷயத்துல என்ன பாத்தீங்க, உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி ஒரு சில தவறு நடக்கும். அதுல முதல் விஷயம் நீங்க என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா விபத்து. நம்ம வந்து ஒரு விபத்தில்லா தேசத்தை உருவாக்கணும் அப்படின்னு ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிறணும். அந்த விபத்தில்லா தேசத்தை உருவாக்குறதுக்கு எடுத்த உறுதிமொழி எடுத்துட்டு அதோட நிப்பாட்டிடக்கூடாது. அந்த உறுதிமொழியவே நம்ம
இறுதி மொழியா எடுத்து, நம்ம வாழ்க்கையோட இறுதி மொழியா எடுத்து கடைசி நிமிஷம் வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணணும். அந்த தேசம் நாமல ஃபர்ஸ்ட் சொல்ல வந்த விஷயமே அதுதான். நம்மளோட தேசம் நாமம்ல ஃபர்ஸ்ட் இதே விபத்தில்லா தேசம். எதுக்காக அப்படின்னா, நாங்க வந்து லாக்டவுன் டயத்துல வந்து எக்கச்சக்க பேர் கஷ்டப்படுறாங்க, நிறைய பேர் அடிப்படை வசதிகள் அத்தியாவசிய தேவைகள் கிடைக்காம கஷ்டப்படுறாங்க. ஆனா நான் ஒரு விஷயத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த 140-150 நாள் இந்த ஊரடங்குனால ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம் ஒண்ணு நடைபெற்று இருக்கு. நான் விபத்து மீட்பு குழுன்னு சொல்லி அருப்புக்கோட்டையில ஒரு விபத்து மீட்பு குழு ஆரம்பிச்சிருக்கேன். அந்த விபத்து மீட்பு குழு நார்மல் டேஸ் ஆயிருந்துச்சுன்னா ஒரு நாளைக்கு 2 ஆக்சிடென்ட் இல்ல, 3 ஆக்சிடென்ட், ஒரே நாள் 5 ஆக்சிடென்ட், 6 ஆக்சிடென்ட் வரும். கிட்டத்தட்ட 100 நாளைக்கு மேல ஆச்சு, இன்னும் ஒரு விபத்து சம்பந்தமான பதிவு கூட அருப்புக்கோட்டை அது சுற்றி உள்ள பகுதியில வரல. அப்ப பாருங்க, நம்மளோட பாசிட்டிவ் எப்படி இருக்குன்றத பாருங்க. இது என்ன காரணம்? சட்டங்கள் போட்டு தடுக்கப்பட்டதுனாலதான். இந்த 100 நாள் சட்டத்துக்கு பயந்த நம்ம ஏன் நம்மளோட உயிர் மேல அக்கறை காமிச்சு ஒவ்வொரு நாளும் நம்ம பண்ணலாம்? எது என்ன பண்ணணும்? ஒண்ணு, ப்ராப்பரா நம்ம டிராபிக் ரூல்ஸ ஃபாலோ பண்ணணும். ஆனா அது ஒண்ணு, இன்னைக்கு டயத்துக்கு இந்த கொரோனாக்கு பயந்து நம்ம என்ன பண்ணோம்? அனாவசியமா வெளியில சுத்தவே கிடையாது. சோ அனாவசியமா வெளியில ரோமிங் இல்ல அப்படின்னாலே நம்ம ஆல்வேஸ் பி சேஃப் தான். நார்மல் டேஸ் ஆயிடுச்சுன்னா என்ன செய்வோம்? பைக் எடுத்துட்டு ஊரை சும்மா சுத்துறது, இந்த ஏரியால இருந்து பக்கத்து ஏரியாவுக்கு என்ன நடக்குதுன்னு பாக்குறதுக்காக போறது, ஒரு பால் பாக்கெட் வாங்குறதுக்கு ஒரே 2-வீலர்ல 3 பேர் டிராவல் பண்றது, ஃபுல்லா இர்ரெஸ்பான்சிபிள். அந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து நம்ம தேசத்தோட நம்ம ஃப்ரீடம தப்பா பயன்படுத்தி நம்ம டியூட்டிஸ கரெக்டா செய்யாம தவறோம். உண்மையிலேயே வந்து 100 நாளைக்கு மேல இந்த விபத்து இல்லா அருப்புக்கோட்டைன்னு சொல்ற அளவுக்கு நாங்க இருக்கிற பகுதி, ஏன்னா நாங்க வந்து ஃப்ரீ ஆம்புலன்ஸ் சர்வீஸ் வரைக்கும் பண்ணிக்கிட்டோம். அந்த ஆம்புலன்ஸ் சர்வீஸ்ல வந்து எல்லாருமே வந்து ஆம்புலன்ஸ் சர்வீஸ் வச்சிருக்காங்க அப்படின்னா பிரைவேட் செக்டர்ல அவங்களுக்கு ஏதாவது வந்து கமர்ஷியல வச்சிருக்கவங்க எல்லாருமே வந்து எதிர்பார்ப்பாங்க, நமக்கு இன்னைக்கு ஏதாவது வரணும், விபத்துன்னு எதிர்பார்க்கல, ஏதாவது ஒரு விஷயம் நடந்தா தான் நம்ம வண்டி ஓடும், நம்மளோட வாழ்வாதாரம் கிடைக்கும் அப்படின்னு. ஆனா நான் ஃப்ரீ ஆம்புலன்ஸ் சர்வீஸ் வாங்கினதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரே விஷயம்தான், என்னைக்குமே விபத்து இந்த மாதிரி அவசர காலத்துக்கு கால் வந்துடக்கூடாதுன்னு மட்டும்தான் நினைப்பேன். அதையும் மீறி இயற்கையின் செயல வரும், வந்ததை செக்யூர் பண்ணி காப்பாத்துறதுக்காகத்தான் அந்த வாகனம். எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்ற விஷயம் அப்படின்னா, விபத்துல சமீபத்துல இறந்தவங்களோட நம்ம புள்ளியோரப்படி கணக்கு எடுத்தோம் அப்படின்னா எல்லாருமே வந்து 15-30 வயதுக்குள்ள உள்ள இளைஞர்கள் மட்டுமே. அந்த இளைஞர்கள் தான் அதிகம், ஏன்னா நம்ம இளைஞர்கள் வந்து மாறிட்டோம், இளைஞர்கள் ஒரு மாற்றம் வந்துருச்சு அப்படின்னா, தேசத்துக்காக ஒரு மாற்றத்தை நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பான முறையில நம்ம தேசம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்கும். அதுக்கு ஒவ்வொரு தனி மனிதனும் மாறணும். சின்ன சின்ன விஷயம்தான் நம்ம நினைப்போம், அந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம தேசத்தோட மிகப்பெரிய சீர்கேடா இருக்கும். இளைஞர்கள் எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா, நம்ம ப்ராப்பரா டிராபிக் ரூல்ஸ் பண்ணணும், ஹெல்மெட் யூஸ் பண்றது, அனாவசியமா நம்ம வெளியில சுத்துறதை அவாய்ட் பண்ணிடணும். அதே போல இந்த ஜிக்ஜாக்கா போறது, ரோட் சென்ஸ்னு ஒரு விஷயம் இருக்கு, அது இன்னைக்கு நிறைய இளைஞர்கள்கிட்ட சுத்தமா இல்லை. எதுக்காக அப்படின்னா, நார்மலா போய்கிட்டே இருப்போம், நார்மலா போய்கிட்டு இருக்கப்ப அந்த பக்கத்துல அந்த காலேஜ் விட்டாலோ இல்ல லேடிஸ் காலேஜ் பக்கத்துல போனாலோ வந்து என்னன்னே தெரியல, நம்ம வண்டி அப்படியே ஒரு லைட்டா ஜிக்ஜாக் ஆகும், ஜிக்ஜாக் ஆகி போனோம் அப்படின்னு. இப்படி நடந்த விஷயங்கள் சமீபத்துல ஒரு 4-5 மாசத்துக்கு லாக்டவுன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்துச்சு, அந்த இன்சிடென்ட் நீங்க சொல்லி ஆகணும். 19 வயசு ஒரு இளைஞர், எப்பயுமே ஹெல்மெட் போட்டுதான் அந்த பையன் வந்து வண்டி ஓட்டிக்கிட்டு இருப்பான். ஹெல்மெட் போட்டு ஓட்டிக்கிட்டு இருந்த பையன் வந்து ஒரு விபத்துல சிக்கிறான், அது நான் வேலை பார்க்கறேன் என்னோட ஜூடிஷன்லயே அடிபடுது, கீழே விழுந்து ஸ்கல்லு ஓபன் ஆயிடுது. ஸ்கல்லு ஓபன் ஆகி அவனை தூக்குறப்ப அவனோட பிரெயின் என்னோட கையில இருந்துச்சு, அதை எடுத்து போட்டுதான் அவனை ரெஸ்கியூ பண்ணி நம்ம கொண்டு போனோம், ஸ்பாட் டெட். நான் ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா அதை வந்து ஒரு அதிகாரியா வேணா நான் பொறுப்படுத்த தகவல் சொல்லுவேன், பட் அந்த இடத்துல ஒரு உயிர் போச்சு அப்படின்னா அந்த உயிரை பத்தி சிந்திப்பேன், எதுக்காக அந்த உயிர் போச்சு, ஏன் இந்த மாதிரி இடத்துல போகுது, என்ன ரீசன் அப்படின்னு சிந்திக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தேட ஆரம்பிச்ச விஷயம்தான் அந்த நான் சொன்ன விஷயம். அந்த பையன் எப்பயுமே ஹெல்மெட் போட்டுதான் வாகனம் ஓட்டுவான். அன்னைக்குன்னு பார்த்து அவன் வச்சிருக்க வண்டி வந்து ஒரு எக்ஸல் சூப்பர், அந்த எக்ஸல் சூப்பர்ல ஹெல்மெட் போட்டு வர்ற பையன் அன்னைக்கு அவனோட ஃப்ரெண்டோட வண்டி ஒன்னா வாங்கிட்டு வரேன், அது பல்சர். அந்த பல்சர் வண்டியை வாங்கி ஓட்டிட்டு வரோம்னா ஊருக்குள்ள அவன் ஓட்டிட்டு வர்றப்ப அவனோட ஃபேஸ் தெரியாது, இவன் தான் அந்த பல்சர் அந்த பெரிய வாகனத்தை ஓட்டிட்டு வர்றேன் ஊருக்குள்ள வர்றேன்றது ஃபேஸ் தெரியாம போயிருன்ற ஒரே ரீசனுக்காக ஹெல்மெட் போடாம வர்றான். அன்னைக்கு அவன் ஹெல்மெட் போடாம வந்ததோட ரீசன், கரெக்டா டேனிங்ல கீழே விழுந்து சென்டர்ல வந்து ரெஃப்ளெக்டர் லைட்டுன்னு ஒரு இருக்கும்,
ஒரு ஸ்டீல் பிளேட்ல இருக்கும், கரெக்டா இந்த இடம் அவனோட ஸ்கல்லு கரெக்டா அந்த ரெஃப்ளெக்டர்ல விழுந்து இந்த ஸ்கல் ஓப்பன் ஆயிடுச்சு. கண்டிப்பான முறையில அவன் அன்னைக்கு ஹெல்மெட் மட்டும் அந்த பையன் போட்டிருந்தான், 19 வயசு பையன் போட்டிருந்தான்னா அன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய உயிரிழப்பு இருந்திருக்கவே இருந்திருக்காது. உங்க எல்லாத்துக்குமே நான் எதுக்காக இந்த விஷயம் சொல்றேன்னு புரியும் நினைக்கிறேன். உடல கேட்கலாம்ல சார், நம்ம ஜஸ்ட் இன்ட்ராக்ஷன் மாதிரி கேட்கலாம்ல நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்ட. தாராளமா கேட்கலாம் சார். ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஏன்னா இன்ட்ராக்ஷன் பண்ணி பேசினா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும், பட் ரொம்ப ஓவர் இன்ட்ராக்ஷன் வந்து எல்லாத்தையும் டிஸ்டர்ப் ஆகாத அளவுக்கு நான் பாத்துக்கிறேன். நான் எல்லாத்துக்குமே நான் பேசுறது கொஞ்சம் கேக்குதுல்ல சார்? எஸ் சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. அந்த விபத்து சம்பந்தப்பட்டாலே இனிமே நம்ம கண்டிப்பான முறையில ஒரு உறுதிமொழி எடுத்துக்கோங்க. என்னைக்குனாலும் சரி, நம்ம வீட்டுல நம்மளோட அப்பா அம்மா நமக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. ரத்தங்களை வந்து நம்ம தயவு செஞ்சு சாலையில கொடுக்க வேணாம். எத்தனையோ ஹாஸ்டல்ல கர்ப்பிணி பெண்கள், நோய்வாய்ப்பட்டவங்க, ரத்த தேவைகள் தேவையான அதிக உறவுகள் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம அந்த ரத்தத்தை கொடுப்போம். ரத்தத்தை கொடுத்து அவங்களோட உயிரை சேவ் பண்ணுவோம். நம்ம உயிரை கொடுத்து நம்ம ரத்தத்தையும் சாலையில வேஸ்டா கொடுக்க வேணாம். இன்னைக்கு இந்த இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச்ல நீங்க எல்லாருமே முதல் எடுத்துக்கிற வேண்டிய உறுதிமொழி, விபத்தில்லா தேசம் உருவாக்குவதில் எனது பங்கு என்ன அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க்கை எழுதி அந்த கொஸ்டின் மார்க்கை டெய்லி பாருங்க. அந்த கொஸ்டின் மார்க்குரிய பதில நீங்க வந்து நடைமுறையில செயல்படுத்துங்க. கார்ல போனா சீட் பெல்ட் மஸ்டா போடுங்க, டூ வீலர்ல போனா ஹெல்மெட் மஸ்டா யூஸ் பண்ணுங்க, டூ வீலர் டிராபிக் சென்ஸ் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. பண்ணீங்க அப்படின்னா விபத்தில்லா தேசம் விரைவில் சாத்தியம், நிச்சயம். அடுத்தது நம்ம தேசத்துல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த தேசத்துக்காக நம்ம என்ன பண்ணணும், என்ன தேசம் என்ன நமக்கு பண்ணுச்சு, நம்மள நாடு நமக்கு என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அந்த நாட்டுக்கு நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு யோசிக்கணும். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த லாக்டவுன் பீரியட்ல கிட்டத்தட்ட வந்து 180 நாள்ல வந்து எவ்வளவு விஷயங்கள் மாறி இருக்கு. நிறைய நதிகள் வந்து புனிதமா இருக்கு, ஆயிருக்கா இல்லையா, கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? நிறைய நதிகள் வந்து புனிதமா இருக்கு, நிறைய விலங்கினங்கள் வந்து ரொம்ப சுதந்திரமா அவங்களோட வாழ்விடத்தை தேடி வந்து வாழ்விடத்துல வந்து ரொம்ப சுதந்திரமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. பெரும்பாலும் எல்லாருமே கொரோனான்ற ஒரே ஒரு தொற்று நோய்க்கு மட்டும்தான் பயந்துகிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி நமக்கு ஏகப்பட்ட நோய்கள் பற்றி பயம் இருந்துச்சு. சளி பிடிச்சாலும் பயம், காய்ச்சல் வந்தாலும் பயம், டெங்கு கொசுக்கு பயந்துகிட்டு இருந்தோம், மலேரியாவுக்கு பயந்துகிட்டு இருந்தோம், சுகரு அந்த இயற்கை எப்பயுமே இருக்கிற விஷயங்களுக்கு பயந்து ஃபீவர் வந்தாலும் பயந்துகிட்டு இருந்தோம். ஆனா எல்லாத்தையுமே வந்து ஒரு விஷயம் கொண்டு வந்துருச்சு. இன்னைக்கு அதெல்லாம் வந்து ரொம்ப சாதாரண விஷயமா போன மாதிரி இருந்துச்சு. எல்லாத்துக்குமே ஒரே ஒரு அந்த கொரோனா தொற்றுக்கு மட்டும்தான் பயப்படுறோன்ற மாதிரி சூழ்நிலை ஆகி போச்சு. மற்ற எல்லா பயமும் போயிருச்சு. ஆனா எல்லா பயம் போயிருச்சு அப்படின்னா அப்படி ஒரு விஷயமே நடக்கல. யாருமே எந்த வித விஷயத்திலையும் அஃபெக்ட் ஆகல, அவங்களுக்கு எந்த வித இன்ஃபெக்ஷனும் ஆகல. மக்கள் அரசு சொல்ற விதிகளை கடைபிடிக்காம சாலையோரத்திலையும் சும்மா சுத்திக்கிட்டு இருந்தவங்க மட்டும்தான் அந்த கொரோனா தொற்றுல பாதிப்படைஞ்சு இதா இருக்காங்க. ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனா நம்ம இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பான முறையில நம்மள எந்த நோயும் தாக்காது, அது உண்மை. இயற்கைய இயற்கையாவே நம்ம விட்டோம் அப்படின்னா நம்ம கடைசி வரைக்கும் நலமுடன் வாழ்ந்து இயற்கையை எழுதலாம், அதுதான் உண்மை. இயற்கையை நம்ம அழிச்சோம் அப்படின்னா கண்டிப்பான முறையில நம்ம இயற்கையான முறையில் இயற்கையை எழுதவே முடியாது எந்த சூழ்நிலையிலும். அதனால விபத்தில்லா தேசம் எப்படி உறுதிமொழி எடுத்தோமோ அப்படின்னா அதே போல நம்ம தேசத்துக்காக இயற்கையை பாதுகாக்க என்ன செய்தோம் அப்படின்ற கொஸ்டினையும் எழுப்பிடுங்க. அந்த இயற்கையை பாதுகாக்கிறதுக்கான விஷயங்களை நீங்க தேடுங்க. ஒவ்வொரு கொஸ்டினையும் நீங்க தேடுங்க. அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை தேடி அந்த ஆன்சரை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க ஒவ்வொரு நாளும். அடுத்தது வந்து இந்த தேசத்துல அடுத்து நம்ம பார்க்க வர விஷயம் வந்து மெயின், நான் என்ன கான்செப்ட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஹியூமானிட்டி. ஹியூமானிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் நமக்குள்ள வந்துருச்சு அப்படின்னாலே நமக்குள்ள ஒரு மிகப்பெரிய மாற்றம், ஒரு முழுமையான மாற்றம் ஏற்பட்டுருச்சு அப்படின்ற விஷயம். இந்த உலகத்துல வந்து எதையுமே நம்ம வெல்ல முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அதையுமே நம்ம வெல்லலாம்னு ஒரு வழி இருக்கு அப்படின்னா அது முழுக்க முழுக்க ஹியூமானிட்டி, மனிதன்ற ஒரு விஷயம் மட்டும்தான். மனிதன் மூலியமா நம்ம கண்டிப்பான முறையில எதையுமே வெல்ல முடியும், கண்டிப்பா வெல்லலாம். நான் அப்படி வென்றதுதான். உங்க எல்லாத்துக்குமே நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு மனுஷன் வந்து ஹியூமானிட்டியோட இருந்தா ஒரு நேர்மையான விஷயம் தான் எதுவுமே நடக்காது, நேர்மையா இருந்தா எதுவுமே சம்பாதிக்க முடியாது, நேர்மையா இருந்தா எதுவுமே சேர்க்க முடியாதுன்னா சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாராவது சொல்லுங்க, ஆன்சர் சொல்லுங்க. நேர்மையா இருக்கவங்களுக்கு ஒரு பேர் வைப்பாங்கல்ல, என்ன பேர் வைப்பாங்க? இளிச்சவாயன். வெரி குட், இளிச்சவாயன். வேற அடுத்து தெரியாதவன்.
பிழைக்க தெரியாதவன், வெரி குட். வேற வாழ தெரியாதவன், இளிச்சவாயன், பிழைக்க தெரியாதவன், வாழ்க்கை எப்படி வாழ தெரியாதவன், மூணு. இந்த மூணு விஷயத்தை தவிர்த்து, ஆனா எனக்கு இந்த நேர்மையினால வச்ச பேர் வந்து, எனக்கு வச்ச பேரு, என்னோட கொலிக்ஸ வச்ச பேரு வந்து வில்லங்கம். எனக்கு வில்லங்கம் தான் பேர் வச்சிருந்தாங்க. என்ன காரணம் அப்படின்னா, நான் லஞ்சம் வாங்காம இருப்பேன் அப்படின்றதோட இருக்க மாட்டேன், மற்றவங்களையும் லஞ்சம் வாங்க விடாம தடுப்பேன், அதுக்கான சூழ்நிலையில நான் உருவாக்கி கொடுப்பேன். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு விஷயம், இன்கம் சர்டிஃபிகேட்டா இருக்கட்டும், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டா இருக்கட்டும், உங்க எல்லாத்துக்குமே தெரியும் விஓ வேலைங்கிறது நம்ம சாதாரணமா 10th குவாலிபிகேஷன் இருந்தாலே போதும். ஆனா அது சாதாரண வேலையே கிடையாது. ஒரு கருவறை முதல் கல்லறை வரை பார்க்கப்பட வேண்டிய உன்னதமான ஒரு பணி. ஒரு கிராமத்துல, ஒரு கிராமத்துல ஏற்றுச்சுட்டு மக்களோட மக்களா இருந்து மக்களுக்காக பார்க்கப்பட வேண்டிய பணி அது. கருவறை முதல் கல்லறை வரை நீ ஏன் சொல்றோம் அப்படின்னா, ஒரு வில்லேஜ்ல ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா, அதுக்கு பிறந்தவொடனே பெர்த் சர்டிஃபிகேட் ஒரு விஓ ஆகிய நான் தான் கொடுப்போம். அதுக்கப்புறம் அது வளர்றப்ப இன்கம் சர்டிஃபிகேட், வருமான சான்றிதழ், இன்கம் சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் போன்ற இதர சான்றிதழ் கொடுத்து, கடைசி அதே கிராமத்துல அவங்க வயசு முதிர்ந்து இறந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இறப்பு சான்றிதழ் நாங்க தான் கொடுப்போம். அதனாலதான் கருவறை முதல் கல்லறை வரை பார்க்கப்பட வேண்டிய, போற்றப்பட வேண்டிய உன்னத பணி. அந்த உன்னத பணியை பார்க்கறதுனாலதான் இன்னைக்கு வந்து, இன்னைக்கு ஒரு 9 வருஷத்துல ஒரு 10th குவாலிபிகேஷன் உள்ள விஏஓ, ஒரு மிகப்பெரிய ஒரு டாக்டரேட் முடிச்ச ப்ரொஃபஸர், நாளைய அரசு ஊழியர், மிகப்பெரிய அரசு அலுவலர் வர வேண்டிய உங்க எல்லாரும் முன்னாடி ஒரு பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த வாய்ப்பு காரணம் வந்து நான் என் வாழ்க்கையில எடுத்துக்கிட்ட அந்த நேர்மைன்ற ஒரு விஷயம். நேர்மைன்ற அந்த விஷயத்த மட்டும் நீங்க லைஃப்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பான முறையில அந்த நேர்மையே உங்களுக்கு எல்லாத்தையுமே பெற்றுக் கொடுத்துரும். உண்மையே அதுதான். நேர்மையா இருந்தா எதுவுமே சம்பாதிக்க முடியாது, எதுவுமே சேர்க்க முடியாதுலாம் கிடையவே கிடையாது. உண்மையிலேயே நேர்மையா இருந்தா தான் நிறைய சம்பாதிக்க முடியும். நல்ல பணத்தெல்லாம் சம்பாதிக்க முடியாது, நல்ல குணத்தை சம்பாதிக்கலாம். இன்னைக்கு நான் நேர்மையா இருக்கின்றதுதான் 126 நினைக்கிறேன். இன்னைக்கு இந்த 126 பேரை நான் சம்பாதிச்சிருவேன். என்னோட அசட்ல இந்த 126 பேர் சேர்ந்துருவீங்க இந்த நேர்மைன்ற ஒரு விஷயத்தினால. அப்படித்தானே, கரெக்ட் தானே? உண்மை சார், உண்மை சார். நல்ல உறவுகளை சம்பாதிக்கலாம், நல்ல உறவுகளை கண்டிப்பான உறவு நேர்மையில சந்திக்கலாம். ஒரு நகைச்சுவையா இருந்தாலும் என் லைஃப்ல நடந்த சுவாரஸ்யமான விஷயம் சொன்னேன், நேர்மையா இருக்கிறதுனாலதான் எனக்கு ஒரு நல்ல லைஃபும் கிடைச்சிச்சு, ஒரு நல்ல ஒய்ஃபும் கிடைச்சிச்சு. அதுதான் உண்மை. எப்படி அப்படின்றத நீங்க கேட்டீங்க அப்படின்னா, என்னோட லைஃப்ல வந்து நான் நேர்மைன்ற விஷயத்த வந்து கவர்மெண்ட் வேலை 2011 வந்தேன். 2011 அப்புறம் தான் வந்து நான் நேர்மையா இருந்தேன்லாம் கிடையாது. எனக்கு விவரம் எப்ப தெரிஞ்சிச்சோ அப்ப இருந்தே நான் நேர்மையா இருக்கேன். எந்த விஷயமா இருந்தாலும், ஈவன் கீழ இருந்து ஒரு காசு எடுத்தா கூட அதை எடுத்து அதை வாங்கி சாப்பிடற பழக்கமோ, இல்லை அதை எடுத்து நம்ம வீட்டுல கொடுக்கணுன்ற பழக்கமே கிடையாது. அப்பயே எனக்கு தெரிஞ்சு அந்த காசு எடுத்து ஒரு உண்டியல்லையோ சாலையோரத்துல உள்ளவங்களுக்கோ கொடுத்துருவான், ஏன்னா அது நமக்கான விஷயம் கிடையாது அப்படின்னு. அதே போல எனக்கு இந்த அரசு துறையில எனக்கானது, நான் பணிபுரியல, என்னோட சம்பளம் மட்டும்தான், அந்த சம்பளம் மட்டும்தான் எனக்கானது. அந்த சம்பளத்தை தவிர்த்து வர்ற எதுவுமே எனக்கானது கிடையாது. அதை நான் எதுவாக்கவும் கூடாது, அதை வாங்கவும் கூடாது அப்படின்ட்டு 2011 நான் வேலைக்கு வர்றப்பயே வந்து அனலைஸ் பண்ணேன். ஒரு 4-5 வருஷமா என்னோட லைஃப்ல அனலைஸ் பண்ணேன். அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப என்னென்ன பண்ணணும், இந்த கவர்மெண்ட் வேலைக்கு போனா என்ன பண்ணணும், ஏன்னா வந்து இந்த கவர்மெண்ட் வேலையில எப்படி இருக்கணும் அப்படின்னு கத்து கொடுத்ததே எனக்கு. நான் இன்னைக்கு பணிபுரியது என்னோட வருவாய்த்துறை தான். எப்படி அப்படின்னா, எங்க அப்பா 2005 இறந்தாரு. கவர்மெண்ட்ல வேலை பார்த்து ஒரு தாலுகா ஆஃபீஸ்ல ஓய்வு வந்து இறந்தாரு. அவரோட பையன் நானே வந்து இந்த தாலுகா ஆஃபீஸ்ல சில சான்றிதழ் வாங்குறதுக்கு ரொம்ப அலைஞ்சேன், கஷ்டப்பட்டேன், ஒவ்வொரு விஷயத்தும் கஷ்டப்பட்டேன். என்கிட்டயே கோட்டல இருந்து கோழி பிரியாணி வரையும் கேட்டாங்க. கண்ணு முன்னாடி ஒரு லேடி கஷ்டப்பட்டு வர்றவங்க வந்து சர்டிஃபிகேட் வாங்க வர்றாங்க, சான்றிதழ் வாங்க வர்றாங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடி அட்டையில தான் கொடுப்பாங்க. அந்த சான்றிதழ் வாங்க வர்றப்ப அந்த ஆபீஸ்ல வந்து ₹100 மேல கேட்கறாங்க. நான் மில்லுல தான் வேலை பாக்குறேன், அவ்வளவுதான் கிடையாது, பஸ்ஸுக்கு தான் ₹20 தான் இருக்குன்னு அந்த தாய் சொல்றாங்க. ஒரு ஏழை தாய், அந்த தாய் சொல்றது அதையும் அவங்க பொருட்கள் வாங்காம கடைசி வேண்டா விருப்பா அந்த ₹20 வாங்கிட்டு தான் அந்த சான்றிதழ் கொடுத்தாங்க. அவங்க பஸ்ல போனாங்களா, நடந்து போனாங்களான்ற விஷயம் பூரா எனக்கு அன்னையில இருந்து யோசிக்க ஆரம்பிச்சது. நான் சான்றிதழ் வாங்க அலையிறப்ப அப்போ வந்து சொன்னாங்க, எங்க அம்மா இந்த மாதிரிலாம் இருக்கு, கஷ்டமா இருக்கு, எனக்கு ஆபீஸ் போவே மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்றப்ப எங்க அம்மா சொன்னாங்க, இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களை பார்த்துட்டு நீ வருத்தப்பட்ட அப்படின்னா நீ 10/11 இருப்ப, அவங்களோட கஷ்டத்தை போக்குறதுக்கு நீ என்ன பண்ணணும்னு யோசி, அப்படி யோசி, அதுல உன்னோட பங்கு என்ன, அடுத்தவங்களோட கஷ்டத்துல பங்கெடுக்கிறத விட மிகப்பெரிய வேலை இந்த உலகத்துல எதுவுமே இல்லை, அப்படி யோசி, என்னன்ற யோசி அப்படின்னு. எனக்கு எதுவுமே யோசிக்க முடியல, என்ன பண்ண, அவங்க கஷ்டத்தை போகணும்னு மட்டும்தான் தோணுது அப்படின்னு சொல்றப்ப எங்க அம்மா சொன்னாங்க, உனக்கு அதுக்கான வாய்ப்பு இருக்கு,
உங்க அப்பா வருவாயத்துறையில வேலை பார்த்தா இறந்தாரு, அந்த வேலை உனக்கு கிடைக்கும். அரசு துறையில ஒரு அரசு ஊழியர் வேலை பார்த்து இறந்தாருன்னா கருணை அடிப்படையில் உனக்கு பணி நியமனம் கிடைக்கும். அந்த ஜாப் வந்துச்சு அப்படின்னா உன் கண்ணு முன்னாடி என்ன கஷ்டம் நடக்குதோ அந்த கஷ்டத்தை நீ மக்களுக்கு கொடுக்காது. அப்படி ஒரு சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு நீ ஓடி ஓடி போய் நீயே தேவையை பூர்த்தி செஞ்சு அவங்களை சந்தோஷமா செய்யி. உனக்கு இன்னைக்கு நீ பட்ட கஷ்டத்துக்கு அன்னைக்கு உனக்கு பலம் கிடைக்கும், அது எத்தனை வருஷம் கழிச்சுனாலும் கிடைக்கும் அப்படின்னாங்க. 2006 எங்க அம்மா சொன்னாங்க. 2011 ஆரம்பத்துல நான் வேலைக்கு சேர்ந்த ஒரு வாரத்திலேயே அதை நான் உணர்ந்தேன். நான் எங்க அம்மா சொல்லிதான் நான் வந்து என்னோட அரசு வேலையில நான் 2011 எங்க அம்மாவும் என் தங்கச்சியும் வந்து எனக்கு வந்து இந்த அரசு பணி வந்து எங்க வீட்டுல வந்து எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கையெழுத்து போட்டு எங்க அப்பாவோட பணி எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. அந்த 5-6 வருஷத்துக்கு கேப்ல நான் எக்கச்சக்க வேலை பார்த்தேன், வாட்ச்மேன் வேலை பார்த்தேன், டிரைவரா இருந்தேன், சூப்பரா இருந்தேன். ஒவ்வொரு விஷயத்திலையும் எந்த வேலை பார்த்தாலும் இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லி நேர்மைன்ற ஒரு விஷயத்த கடைபிடிச்சேன். இந்த தேசத்துக்கு ஒரு நல்ல குடிமகனா இருக்கணும் அப்படின்னா நேர்மைன்ற ஒரு விஷயத்த நம்ம நெஞ்சில எப்பயுமே நம்ம பதிச்சுக்கிட்டு தான் சுத்தணும் அப்படின்ற அந்த நேர்மைன்ற விஷயத்த அப்ப இருந்து நான் சுத்துறேன். அந்த நேர்மைன்ற விஷயத்த நான் அப்ப கையில எடுத்தது இப்ப வரைக்கும் விடல, விடவும் மாட்டேன். அதை விடாம அந்த நேர்மையை இறுக்கி பிடிச்சதுனால நேர்மையை நான் இறுக்கி பிடிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப நேர்மை என்ன இறுக்கி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு என்ன காரணம் அப்படின்னா ஒவ்வொரு விஷயம் ஈவன் நான் 2011 வேலைக்கு வர்றப்ப எக்கச்சக்க விஷயங்களை நான் சந்திச்சுதான் வந்தேன். நான் வந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எந்த மக்களையும் நான் கஷ்டப்படுத்துறது கிடையாது, காயப்படுத்துறது கிடையாது. அவங்களோட தேவைகளை சரியான முறையில இருந்துச்சு அப்படின்னா 9 வருஷம் ஆச்சு இன்னைக்கு வரைக்கும் என் சம்பளம் போக ஒரு பைசா லஞ்சமா நான் யாருக்கிட்டையும் வாங்கினதும் கிடையாது, வாங்க போறதும் கிடையாது. மனநிறைவா என்னோட வேலையை நான் ஆரம்பிச்சேன், அப்படியேதான் நான் இறுதி வர முடிப்பேன். அது எல்லாட்டையுமே நான் சொல்லியிருக்கேன். நான் அதோட நிப்பாட்டாம இப்ப கிட்டத்தட்ட என்னைய மாதிரி நேர்மையா ஒரு 80-90 VOs நான் உருவாக்கி விட்டுருக்கேன். அவங்க எல்லாருமே வந்து என் கூட இணையணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரே ஒரு உறுதிமொழிதான், லஞ்சம் வாங்க மாட்டேன், மக்களை கஷ்டப்படுத்த மாட்டேன், மக்களுக்காக மக்கள் பணி பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு 80-90 VOs என் கூட பயணிச்சுட்டு இருக்காங்க. 20 மாவட்டத்தை நான் கவர் பண்ணிட்டேன். எதுக்காக சொன்னேன்னா நம்ம மட்டும் நல்லா இருந்தா போதாது, நம்மள சார்ந்து சூழ்ந்து இருக்கிற சூழ்நிலைகளையும் நம்ம நல்லா மாத்தணும். அப்ப மாறினாதான் நம்ம தேசத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும். இங்க உட்காந்துட்டு எங்கேயோ நம்ம நடக்கிற விஷயத்துக்கு நம்ம வருத்தம் தெரிவிச்சுக்கிட்டோம், அதுக்கு ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டோம், ஃபேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போட்டுக்கிட்டோம்லாம் ஒண்ணும் இருக்காது. நம்மளை சுத்தி இருக்கிற சூழ்நிலையில முத நம்ம இருக்கிற இடத்த நம்ம முத மாத்தணும். அருப்புக்கோட்டையில இருக்கேன் அப்படின்னா நான் அருப்புக்கோட்டையில ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துட்டு தான் நான் மதுரையில ஒரு மாற்றத்தை கொண்டு வரதை யோசிக்கணும். மதுரையில ஒரு மாற்றத்தை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நான் தமிழ்நாட்டுல சென்னையில ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நாம போய் நம்ம தேசத்துல நம்ம இந்தியால ஒரு மாற்றத்தை கொண்டு வரதை பத்தி யோசிக்கணும். டைரக்டா நம்ம 14வது கேள்விக்கு பதில் சொல்ல போனோம் அப்படின்னா கண்டிப்பான முறையில தனி மனித மாற்றம் இல்லாம நம்ம டைரக்டா 14வது கேள்விக்கு பதில் சொல்ல போனோம்னா கண்டிப்பா ஃபெயிலியர் ஆயிடுவோம், சக்சஸ் பண்ணவே மாட்டோம். எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா பேசிக் அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகணும். லைஃப்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்ததுனாலதான் இன்னைக்கு ஒரு ஸ்டேஜ்ல வந்து நிக்க முடியுது. எல்லா விஷயத்தையுமே நீங்க அனலைஸ் பண்ணணும், ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க அனலைஸ் பண்ணி இதுல வந்து நெகட்டிவ்ஸ் எடுங்க. நீங்க எடுத்தோடனே எல்லாத்தையுமே பாசிட்டிவா எடுத்தீங்க அப்படின்னா அது நெகட்டிவ் ஆயிரும். நெகட்டிவ்ஸ் ஒரு விஷயம் செய்ய போறீங்க அப்படின்னா இந்த விஷயத்த செஞ்சா என்ன நெகட்டிவ்ஸ் வரும், இந்த விஷயத்தினால நமக்கு என்ன பாதிப்பு வரும், நம்ம செய்ய போறதுனால அந்த இடத்துல உள்ளவங்களுக்கு என்ன பாதிப்பு வரும் அப்படின்ற விஷயம் எல்லாத்தையுமே யோசிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம எடுத்த விஷயங்கள் வந்து சக்சஸ் ஆகும். அப்படி எடுத்து பண்ண விஷயங்கள் தான் இன்னைக்கு எல்லாமே சக்சஸ். நான் 2011 வேலைக்கு வந்தேன்னு உங்கள்கிட்ட சொன்னேன். நான் 2011 கம்பாசனட்ல வேலைக்கு வந்தேன். அந்த வேலைக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்து நான் டிரைவரா இருந்தேன், சூப்பர்வைசரா இருந்தேன். கடைசியா வந்து ஒரு எதுக்காக இந்த விஷயத்த சொல்ல வரேன்னா நேர்மையா இருந்தா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்றது. நான் நேர்மையா இருக்கின்றதான் இன்னைக்கு லட்சங்களை சொந்தங்களை சம்பாதிச்சிருக்கேன். ஈவன் இன்னைக்கு பேசுற மகள் மீட்டு நம்ம ராம்கோ இதுல கலந்திருக்க எல்லாத்தையுமே நான் வந்து என்னோட உறவுகள் கணக்குல சேர்த்துறேன். இன்னைக்கு லட்சத்தை தாண்டிக்கிட்டு இருக்கேன். நேர்மையா இருந்ததுனாலதான் ஒரு அருமையான ஒரு லைஃப் எனக்கு கிடைச்சிச்சு. ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த இடத்துல என்னோட நேர்மை பிடிச்சு போய் என்னோட பழக்கம் பிடிச்சு போய் அவங்க பொண்ணையே கட்டி கொடுத்தாங்க. அதுதான் உண்மை. இன்னைக்கு அருமையான ஒரு லைஃப் போயிட்டு இருக்கு. நேர்மையா இருந்தா எதுவுமே கிடைக்காதுன்னு யார் சொன்னாலும் தயவு செஞ்சு அதை நம்பாதீங்க. கரெக்டா இல்லையா நான் சொல்றது? கரெக்ட் தானே? நேர்மையா இருந்தா எல்லாமே சம்பாதிக்கலாம் அப்படித்தானே? யாராவது ஒருத்தர் நேர்மையா இருந்தா எதுவுமே சம்பாதிக்க முடியாதுன்னு யார் சொன்னாலும் தயவு செஞ்சு நம்பாதீங்க. நேர்மையா இருந்தா தான் எல்லாமே சம்பாதிக்க முடியும், நிறைய சேர்க்க முடியும். ஆனா சொத்துன்ற விஷயம் இல்ல, சொந்தங்கள். இன்னைக்கு இவ்வளவு சொந்தங்கள் நான் சம்பாதிச்சிருக்கேன், இன்னைக்கு இவ்வளவு சொந்தங்கள் சம்பாதிச்சிருக்கேன். என்னோட தாட் என்னோட ஏர்னிங் என்ன அப்படின்னா என்னோட இறப்புக்கு என் அம்மா இறந்தாங்க அப்படின்னா என் பையன் இறந்துட்டான்னு சொல்லி அழுகணும், அழுகுறாங்க. அது கடமை.
என் மனைவி இறந்தா என் வீட்டுக்காரர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி அழுதான். என் மகன் இறந்தாங்கன்னா அப்பா போயிட்டான். ஆனா யாரு என்னன்னு தெரியாத ஒரு நாலு பேர் நமக்காக அழுகிறாங்கன்ற ஒரு வாழ்க்கை வந்து நமக்கு வந்து மிகப்பெரிய வரம். அப்படி ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா அதுதான் உண்மையான வாழ்க்கை. அப்படித்தான் நான் நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இன்னைக்கு 400 பேர் அழுகிற மாதிரி கூட ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கேன் அப்படின்ற விஷயம் அப்படின்னா என்ன நானே செதுக்கிட்ட விஷயம். இங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க, கண்டிப்பா உங்களை நீங்களே செதுக்கிக்கோங்க. அந்த நேர்மைன்ற விஷயத்தை நீங்க கண்டிப்பா கையில எடுத்தீங்க அப்படின்னா அந்த நேர்மை உங்களுக்கு எல்லாத்தையுமே கொண்டு வந்து சேர்த்துரும். வாழ்க்கையில எல்லா விஷயத்தையும் கொண்டு வந்து சேர்த்துடும். நேர்மைன்ற விஷயத்த மட்டும் போதுமா அப்படின்ட்டா அந்த நேர்மைக்கு மிகப்பெரிய பேஸ் சப்போர்ட் ஒண்ணு இருக்கு. தனி மனித ஒழுக்கம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேக்குதா? தனி மனித ஒழுக்கம்ன்ற ஒரு விஷயத்த நீங்க கான்செப்ட கையில எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுலயே இந்த நேர்மையும் உள்ளடங்கிடும். தனி மனித ஒழுக்கம் உங்களுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா தனி மனித மாற்றம் தானா நிகழும். தனி மனித ஒழுக்கம் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்துல நீங்க ஒரு குட் சிட்டிசனா இருக்கணும் அப்படின்றதுதான். ஈவன் எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நீங்க ஒரு காலேஜ்ல இருந்தீங்க, ஸ்கூல்ல இருந்தீங்கன்னா அந்த ஸ்கூல்ல ஒரு நல்ல மாணவனா இருக்கணும். ஒரு காலேஜ்ல இருக்கீங்கன்னா அந்த கல்லூரியில ஒரு நல்ல மாணவனா இருக்கணும். கல்லூரிக்கே நான் சொல்லல, அந்த கல்லூரியில இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நீங்க ஒரு நல்ல மாணவனா இருக்கணும். அந்த பள்ளியில இருக்கிற வரைக்கும் அந்த பள்ளியில இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல மாணவனா இருக்கணும். நீங்க மத்தவங்களை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற விஷயம் எல்லாம் வந்து ரெண்டாவது. உங்க கண்ணாடியை பாக்குறப்ப நீங்க நல்லவனா அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா அதுவே போதும். கண்டிப்பான முறையில நம்மளோட மனசாட்சியோ நம்மளோட பிம்பமோ வந்து என்னைக்குமே பொய் சொல்லாது. நம்ம என்ன சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம், மனசுக்குள்ள என்ன சிந்திச்சுக்கிட்டு வெளியில பேசிக்கிட்டு இருக்கோம், அந்த கண்ணாடியை என்ன நோக்கத்துல பாக்குறோம் அப்படின்றத கூட வந்து மைண்ட்ல சொல்லிடும். நல்ல விதத்துல பாக்குறோமா, நல்ல விஷயத்துல நினைக்கிறோமா, நல்லா நிக்கிறோமா அப்படின்ற விஷயத்த. அதனால என்னைக்குமே அதை யாருமே ஏமாத்த முடியாது. அதனால உங்களை நீங்க நல்லா செதுக்கிக்கோங்க. அந்த தனி மனித ஒழுக்கம் என்னோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல இருந்து எல்லாமே அதான். ஒரு விஷயத்த லைஃப்ல கையில எடுத்துக்கோங்க, அதை நல்லா இறுக்கி பிடிச்சுக்கோங்க. தனி மனித ஒழுக்கமே சிறந்த துணை. கடினமானாலும் விரும்பி காத்தல் வேண்டும். கேக்குதா? நான் சொன்ன விஷயம் ஃபுல்லா கேட்டுச்சா? கேக்குது சார். தனி மனித ஒழுக்கமே சிறந்த துணை. கடினமானாலும் நாம் விரும்பி காத்தல் வேண்டும். விரும்பி காத்து நீங்க பயணிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில உங்களுக்கு லைஃப்ல வந்து மிகப்பெரிய சக்சஸ் இருக்கும். அந்த தனி மனித ஒழுக்கத்தை ஈவன் யாரா இருந்தாலும் சரி, ஒரு சிட்டிசன், நம்ம ஹியூமனிட்டி, ஒரு மனிதனமான பிறந்துட்டோம்னாலே அதை கையில எடுத்துருங்க. கண்டிப்பான முறையில கண்டிப்பா வேற எதுவுமே நம்ம மாற்றம் இல்லை. தனி மனிதன் வந்துருச்சு அப்படின்னாலே எல்லாம் மாற்றம் தான். நம்ம ஒருத்த மாறிட்டோம் அப்படின்னா எல்லாமே மாறின மாதிரிதான். நம்மள மாதிரியே அடுத்த பக்கத்துல உள்ளவங்க மாறி இருப்பாங்க. அப்ப அவங்க மாதிரிதான் அவங்க பக்கத்துல உள்ளவங்க மாறி இருப்பாங்க. எல்லாமே மாட்டா தனி மனிதன் மாறிச்சு அப்படின்னா அந்த ஏரியாவே மாறிடுச்சு. உங்களோட பகுதியில ரொம்ப எல்லாம் ஒரு ஏரியால நீங்க வசிக்கிற தெருவுல ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க. நீங்க ஒரு கிராமத்துல வச்சீங்கன்னா அந்த கிராமத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க. ஒரு நகரத்துல வச்சீங்கன்னா அந்த நகரத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க. ஒவ்வொருத்தரும் யூனிட்டியா சேருங்க. அந்த மாற்றம்ன்றது என்ன விஷயம் அப்படின்னா சகோதரத்தன்மை, சகிப்புத்தன்மை. அந்த சகோதரத்தன்மை சகிப்புத்தன்மையை வந்து நம்ம கையில எடுத்துட்டோம்னா அந்த மாற்றம் வந்து கண்டிப்பான முறையில நிகழும். சகோதரத்தன்மை சகிப்புத்தன்மை இன்னைக்கு நாளடைவுல வந்து நம்மகிட்ட ரொம்ப கம்மியா தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்படித்தானே? எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா சகோதரத்தன்மை நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா ஒரு கிளாஸ்ல டெஸ்க்ல கூட இருக்காது. அந்த சகோதரத்தன்மையும் சகிப்புத்தன்மையும் வந்து, சகிப்புத்தன்மை வந்து கேன்டீன்ல இருக்காது, சகோதரத்தன்மை வந்து காலேஜ் டெஸ்க்ல இருக்காது. இன்னமும் காம்பஸை வச்சும் பேனா வச்சும் கோடு போட்டு இடத்த பிரிச்சு உட்காந்துகிட்டு இருக்க சூழ்நிலையில தான் இருக்கு. அதானே? அப்படித்தானே? அந்த மாதிரி கூட நம்ம இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மனால உட்கார முடியாத சூழ்நிலை நமக்கு உட்கார முடியாதுனாலும் சரி, அடுத்த ஒருத்த வர்றவங்களுக்கு இடத்த கொடுத்து பாருங்க. அவங்க ஒரு சிரிப்பு சிரிப்பாங்க, நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கு இடத்த கொடுத்துட்டோம்னு. அந்த சிரிப்பு போதும் நம்மளோட எல்லா விஷயத்தையுமே, நம்மளோட மனசுக்குள்ள உள்ள ஈகோ பொறாம அந்த எல்லாத்தையுமே அழிச்சிடும். ஒருத்தருக்கு உதவிட்டு அவங்க சிரிப்பாங்க நம்மளை பார்த்து, அந்த சிரிப்பை நீங்க வந்து ஒரு தடவை ரசிச்சு பாருங்க. சேவையும் நேர்மையும் மிகப்பெரிய போதை, ஆனா ஒரு நல்ல விதமான போதை. அந்த போதையை எல்லாருமே நீங்க அனுபவிக்கணும். நேர்மையோட ஒரு சேவை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த போதை வந்து உங்களுக்கு நீங்க அனுபவிப்பீங்க. அருமையான போதையா இருக்கும் அது. அந்த போதையை வந்து கண்டிப்பான முறையில அனுபவிச்சு பாருங்க. நான் அணு அணுவா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் அதை என் லைஃப்ல. 2011 எப்ப நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இருந்தானுச்சுன்னா 2011 நான் வேலைக்கு வந்தேன். அதே 2011 என் கூட பிறந்த தம்பி ஒருத்தன் ஆக்சிடென்ட்ல இறந்தான், ராஜேஷ் சொல்லி.
ராஜேஷ் சொல்லி என் கூட பிறந்த தம்பி ஆக்சிடென்ட்ல இருந்தான் விபத்துல. அந்த ராஜேஷ் அப்படின்ற பேர் வந்து இன்னைக்கு வரைக்கும் பல வேர்ல்டுல இருக்கிற நம்ம தமிழர்ஸ்க்கு தெரியற அளவுக்கு நான் ரீச் பண்ண வச்சேன். அன்னைக்கு என் தம்பியை வந்து யாருக்குமே தெரியாது, ஆனா இன்னைக்கு என் தம்பி, என் தம்பி பேர்ல நடக்கிற ட்ரஸ்ட் எல்லாத்தையுமே வந்து வேர்ல்டு வரைக்கும் தெரிய வச்சிருக்கேன் அப்படின்ற காரணம் வந்து அந்த ஹியூமானிட்டி ஒண்ணுதான், அன்புன்ற ஒரு விஷயம் தான். எதுக்காக அப்படின்னா, தம்பி வந்து விபத்துல இறந்தப்ப மதுரை ஒரு கார்பரேஷன் ஏரியாலே அவனுக்கு ஆம்புலன்ஸ் கிடைக்கல. அந்த டயத்திலையும் நான் வந்து என் உடன் பிறந்த ஒரே தம்பிய, அப்பா இறந்து கொஞ்ச நாள்ல தம்பியை இழக்கிறேன், அந்த தம்பியோட இறப்பு தாங்க முடியாம தவிச்சு அழுதுகிட்டு இருக்கேன். அந்த நிலையிலையும் வந்து என்கிட்ட வந்து அவனை கொண்டு வந்த ஆம்புலன்ஸுக்கான ரிசிப்ட கொடுத்தாங்க, வாடகை கொடுங்கணும். எனக்கு அந்த டயத்துல வாடகை கொடுக்கணும், அமௌண்ட் ரெடி பண்ணுன்ற விஷயம் கூட எனக்கு உடலை எதுவுமே செய்யல. ஆனா அந்த கஷ்டத்துலயே நான் ரெடி பண்ணி கொடுத்தேன். ரெடி பண்ணி கொடுத்தவொடனே அதோட முடிஞ்சிட்டான்னு பார்த்தா அடுத்த நாள்ல இருந்து நான் யோசிச்ச விஷயம், நம்ம இன்னைக்கு ஒரு கவர்மெண்ட் சர்வெண்டா இருக்கோம், நம்மனாலேயே இப்படி நம்ம வீட்டுல ஒரு துரதிருஷ்டமா ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா எதுவுமே யோசிக்க முடியல, எதுவுமே பண்ண முடியல, ஆம்புலன்ஸ் அப்படி கிடைக்கவும் முடியல. அதே போல அவங்க இருக்கிறோம், நம்ம ஒரு இருக்கிறனால நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டோம். இல்லாத மக்கள் என்ன பண்ணுவாங்க அந்த ஆம்புலன்ஸ்க்கு அந்த பகுதியில? அந்த டயத்துல அவங்க ரூபா அரேஞ்ச் பண்ணதோட நம்ம கடைசி இறுதிச்சடம் கூட நம்ம பிள்ளைக்கு நல்லபடியா பண்ண முடியலையே அப்படின்ற வருத்தம் வந்து அவங்களோட வாழ்றப்பயே அவங்களை கொல்ல ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி விஷயங்களை யோசிக்க ஆரம்பிச்சேன். அப்படி யோசிச்ச விஷயம்தான் வந்து நம்மளால பெரிய அளவுல இந்தியால அப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியாது, ஆனா நான் வசிக்கிற பகுதியில இந்த மாதிரி யாராவது கஷ்டப்படுற மாதிரி இருந்தாங்கன்னா அவங்க கஷ்டத்தை போக்குறதுக்கு என்னால ஏதாவது பண்ண முடியுமான்னு யோசிச்ச விஷயம்தான். இந்த நான் சொன்னேன் அந்த தேசம்ன்ற விஷயம் எதுக்கு சொல்றேன்னா, இந்த தேசத்துல நம்ம செய்யற சின்ன சின்ன விஷயங்கள் தான் இன்னைக்கு, சின்ன சின்ன விஷயங்கள் தான் இன்னைக்கு மிகப்பெரிய விஷயமா வந்து எனக்கு நிக்குது. அன்னைக்கு நான் எதா விஷயம் யோசிச்சாலும் இந்த தேசத்துல இருந்து யோசிக்கிறனால அது இந்த தேசத்தை தான் சார்ந்து இருக்கும். அன்னைக்கு நான் யோசிச்சது அப்படித்தான், கிராமத்துல ஏதாவது செய்யணும் அப்படின்ட்டு. ஏன்னா எல்லா கிராமமும் சேர்ந்து ஒன்றிணைந்தது தானே தேசம், பல கிராமங்களை கொண்டது தானே நம்ம தேசம். அந்த கிராமத்துல ஏதாவது மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சு அன்னைக்கு மறுநாள் யோசிச்ச விஷயம், எந்த ஆம்புலன்ஸ் கிடைக்காம என் தம்பி கஷ்டப்படணும், அதே மாதிரி இன்னைக்கு யாருமே ஏன்னா இருக்கிற பகுதியில ஆம்புலன்ஸ் கிடைக்காம கஷ்டப்படக்கூடாது ஒரு விஷயம் யோசிச்சேன். ரெண்டாவது, அவங்க அப்படியே ஆம்புலன்ஸ் கிடைச்சாலும் அவங்கனால வந்து தன்னோட குழந்தைக்கோ தன்னோட வீட்டுல உள்ளவங்களுக்கு இறுதி சடங்கு செய்ய முடியாம கஷ்டப்படக்கூடாது, அதுக்கு வந்து அவங்க கையறக்கு காசு இல்லைன்னு கஷ்டப்படக்கூடாதுன்ற விஷயம் வச்சேன். அப்ப யோசிச்ச விஷயம்தான், லைஃப்ல வந்து ஒரு ஃபோர் வீலர் நான்கு சக்கர வாகனம் வாங்கணும் அப்படின்னாலே மக்கள் பயன்பாட்டுக்காக இலவசன்ற வார்த்தை நான் பயன்படுத்த விரும்ப மாட்டேன், இலவசன்ற வார்த்தை கிடையாது, கட்டணம் இல்லா ஒரு ஆம்புலன்ஸ் சேவையை நான் பயன்படுத்த விடணும், மக்களுக்காக விடணும்னு சொல்லி என்னோட 6 வருஷ கவர்மெண்ட் சம்பளத்தை ஒதுக்கி ஒரு பாட்டை ஒதுக்கி அது மூலியமா 2018 இதே நான் வசிக்கிற அருப்பு கோட்டை மற்றும் சுத்தி உள்ள கிராமத்தை கவர் பண்ற மாதிரி ஒரு கட்டணமில்லா ஆம்புலன்ஸ் சேவையை நான் தொடங்கினோம். நான் தனிப்பட்ட முறையில அப்ப நான் தொடங்கினேன். நான் தொடங்கின அடுத்த நாள்ல இருந்து என் கூட பல பேர் ஒன்றிணைஞ்சாங்க. ஒன்றிணைஞ்சதோட பலன் இன்னைக்கு வரைக்கும் பல விபத்துகளை நாங்க மீட்டிருக்கோம். அது அடுத்து அந்த ஆதரவற்ற பிரேதங்களை எடுத்து இறுதிச் சடங்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இல்லாதவங்க கஷ்டப்படுறவங்க யாராவது இறுதிச் சடங்கு பண்ண முடியாம கஷ்டப்படுறாங்கன்னா அவங்க சொந்தங்களுக்கு முன்னிறுத்தி அவங்க கையில இறுதிச் சடங்கு செய்யறதுக்கான பொருட்களை கொடுத்து அதுக்கான செலவுகளையும் கொடுத்து அவங்களையும் இறுதிச் சடங்கு செய்ய வச்சு நல்லபடியா முடிச்சு கொடுப்போம். அப்படி பண்ண விஷயம் சமீபத்துல சோசியல் மீடியா மூலியமா எக்ஸ்போஸ் ஆச்சு. அதனோட பலன், வெறும் ஒரு நபரை மட்டும் நாங்க கூட்டு போற மாதிரி ஒரு ஆம்புலன்ஸ் சர்வீஸ் 2 வருஷமா பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்ப கடந்த ஜூலை 15 ஒரு சமூக வலைதளத்து மூலியமா கிடைச்ச ஒரு அன்பு சகோதரர் ஒருத்தர், அவர் ஒருத்தரே வந்து 4 பேரை படுக்கை வசமா மருத்துவ சிகிச்சை கூட்டு போற மாதிரியும், 15 பேரை சின்ன காயங்கள் இருந்தா முதலுதவி சிகிச்சை கூட்டு போற மாதிரியும் ஒரு மிகப்பெரிய ஆம்புலன்ஸை வாங்கி என் கையில கொடுத்து நீங்க ரன் பண்ணுங்க, மக்களுக்காக சர்வீஸ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. வெறும் 20-30 கிராமத்தை கவர் பண்ணிக்கிட்டு இருந்த நாங்க இப்ப கிட்டத்தட்ட வந்து திருச்சிலி இந்த சவுண்டு ஸ்ரீலிபுத்தூர் வரைக்கும் வர மாதிரி 150 கிராமத்தை நாங்க கவர் பண்ணி இன்னைக்கு சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அன்னைக்கு நான் வந்து 10/11 தம்பி இறந்துட்டான் முடிஞ்சுன்னு போச்சு, ஆம்புலன்ஸுக்கு ரூபாய் கொடுத்துட்டோம்னு சொல்லி நான் போயிருந்தா இன்னைக்கு இப்படி ஒரு விஷயம் என்னால பண்ணிருக்கவே முடியாது. பிறர் கஷ்டத்தை போக்குறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம ஒரு தேடல் கொண்டு வந்தோம் அப்படின்னா அந்த தேடல்லே ஒரு தீர்வு கண்டிப்பான முறையில கிடைக்கும். அந்த தீர்வு தான் நம்ம தேசத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றம். இன்னைக்கு நான் வந்து எங்க பகுதியில வந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய சர்வீஸ் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஒரு 10th படிச்ச ஒரு சாதாரண ஒரு விஓ வந்து ஒரு முதலமைச்சர்கிட்ட அவார்டு வாங்குற அளவுக்கும் அது போக பல சேவைகள் பண்றதுக்கும் காரணம் வந்து நான் எடுத்துக்கிட்ட அன்னைக்கு நேர்மையான விஷயமும் அந்த ஹியூமனிட்டி, மனிதன்ற ஒரு விஷயத்த மட்டும் முன்னிறுத்தியே எல்லா விஷயமும் பண்ணதான். அதே போல தனி மனிதனால் சிந்திப்பது வேணால் சாத்தியமா இருக்கலாம், ஆனா அதை நடைமுறைப்படுத்தி சாதிப்பது வந்து தனி மனிதனால் சாத்திய குறைபாடு ரொம்ப கம்மி.
ஒரு சில விஷயங்களை வேணா ஒரு வட்டத்துக்குள்ள பண்ணலாம். நான் இன்னைக்கு இதை வைடா பண்றேன் அப்படின்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அன்னைக்கு நான் ஆக்சிடென்ட்ல ஒரு தம்பியத்தான் நான் இழந்தேன் என்னோட 2011. இன்னைக்கு என் கூட நான் நினைச்ச விஷயங்களை, நான் நினைக்க முடியாத விஷயங்களை கூட செய்யற மாதிரி கிட்டத்தட்ட எப்பயுமே என் கூட ஒரு 100 தம்பிகள் பயணிச்சுக்கிட்டு இருப்பாங்க. 100,000 தம்பி தங்கைகளை இந்த சர்வீஸ் மூலியமா சம்பாதிச்சிருக்கேன். நிறைய விஷயங்கள் நீடு கலெக்ட் பண்றதாகட்டும், அதான் அந்த மாற்றம் சொல்லிடு அந்த தேசத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஆம்புலன்ஸ் சர்வீஸ் இதெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்றத விஷயம் கண்டிப்பா இதை எல்லாருமே நீங்க நோட் பண்ணிக்கோங்க. சார் 7:00 முடிச்சிடணுமா? இந்த 5 மினிட்ஸ் இருக்கு, சீக்கிரம் முடிச்சிருவா. இல்ல டேக் ரோன் டைம் சார். இல்ல ரொம்ப நேரம் கஷ்டப்படுத்த வேணாம், சண்டே வேற. எல்லாரும் இன்னைக்கு நான் வெஜ் சாப்பிட்டுட்டாங்க, யாரையும் கஷ்டப்படுத்த போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சுனா சொல்லிருங்க, சீக்கிரம் முடிச்சிடுறேன். அப்படிலாம் ஒண்ணு இல்ல சார், டேக் ரோன் டைம். ஒரு 3 சுவாரஸ்யமான விஷயம் மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். ஓகே, ஓகே. 8-9 யூஎஸ் கால் வேற இருக்கு, அதனாலதான். ஓகே, நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு 3 விஷயம் இன்னைக்கு நம்ம வந்து பேப்பர்ல நியூஸ் எல்லாமே பார்ப்போம், குற்ற செயல்கள் நடக்குது, கிரைம் நடக்குது. அந்த கிரைம் பாத்தீங்க அப்படின்னா பேப்பர்ல பார்த்துட்டு படிச்சுட்டு அதோட கடந்து போயிடுவோம். பட் என்னால அப்படி கடக்க முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, நான் பேப்பர்ல பாக்குற நியூஸ கொஞ்சம் அனலைஸ் பண்ணுவேன், ஆனா ஏன் லிமிட்லயே நடக்கும். என்ன ஜூடிஷியல்ல நடந்த ஒரு விஷயம் சமீபத்துல கொஞ்சம் பாதிச்சு. ஒரு வந்து இளைஞர் வந்து அன்னோன் ஐடென்டிஃபை இல்லாம ஒரு பாடியை கண்டெடுக்கிறோம். கொடூரமான முறையில ஒரு 19 வயசு பையன் அவனை அடிச்சு கொண்டு கிணத்துல கல்லக்கட்டி தூக்கி போட்டுறாங்க. அந்த பாடியை எடுத்து இது பண்ணி ஒரு ஒன் வீக் நடிக்கி வந்து போலீஸ் என்கொயரி நடக்குது. என்கொயரி நடந்து ஃபைனல் கேஸ் வருது. ஃபைனல என்கொயரி பண்ணி ஸ்டேட்மெண்ட் எல்லாம் முடிச்சிடறாங்க. முடிச்சு அக்யூஸ்ட் ட்ராக் பண்ணிடுறாங்க. அந்த அக்யூஸ்ட வந்து என்கிட்ட சரண்டர் பண்ண கூட்டு வருவாங்க. விஓ முன்னாடி சரண்டர் பண்ணோன்னு சொல்லி ஒரு ப்ரிஜ் இருக்கு. சரண்டர் பண்ணி கூட்டு வரப்ப அவனோட கேஸ் ஹிஸ்டரியை படிச்சப்ப நான் பயந்துட்டேன். என்ன காரணம் அப்படின்னா, அந்த அக்குரன்ஸ் நடந்ததுல அந்த இன்சிடென்ட்ல இறந்த பையன் 19 வயசு பையன். அதுல அக்யூஸ்டா 4 பேர் வர்றாங்க. 4 பேரோட வயசு 23 தாண்டவே இல்லை. அப்ப குற்றத்தோட எண்ணிக்கையை பாத்துக்கோங்க, வயதை வந்து பாத்துக்கோங்க. 19 வயசு பையன் வந்து கொடூரமா கொல்லப்படுறான், 21 வயசு பையனால. காரணம் என்ன அப்படின்னா, அப்பதான் யோசிச்சேன் நான், எதுக்கு கிரைம் இந்த வயசுல இப்படி ஒரு வெஞ்சன்ஸ் இவனுக்கு ஒரு மனசுல என்ன விஷயம் அப்படின்னு யோசிச்சேன். அவனோட சூழ்நிலைகள், அவனை சுத்தி வாழ்ந்த சமூகம், அந்த ஹேஸ் ஹிஸ்டரியை பார்த்ததுக்கப்புறம் அந்த பையனை பத்தி நான் ட்ராக் பண்ண ஆரம்பிச்சேன். எதுக்காக இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்ற ட்ராக் பண்ண ஆரம்பிச்சப்ப பார்த்தா அவனோட லைஃப்ல ஒரு பாதிப்பு. அவனோட 15வது வயசுல அந்த பையனை வந்து அவங்க அம்மா வந்து விட்டுட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறாங்க. போனதுனால இவங்க அப்பா வந்து அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு போயிடாரு. இந்த பையன் வந்து பாட்டியோட உழைப்புல இருக்கான். தாய் தந்தையோட பாசத்துக்காக இவன் இயங்குறான். அந்த பாசத்துக்காக இயங்குறப்ப அவனுக்கு கிடைக்க மாட்டேங்குது. முத பாசத்துக்கு இயங்குறான், அப்புறம் பசிக்கு இயங்குறான். ஒவ்வொரு விஷயத்துக்கு இயங்குறப்ப இயங்கிக்கிட்டே இருக்கான். இயங்குற விஷயம் வந்து கிடைக்காம இருக்கு. கிடைக்காதனே அப்ப அது வரைக்கும் வந்து இயங்கிக்கிட்டு இருந்தவன் அதை அடையிறதுக்கு முயற்சி பண்றான். ஒரு விஷயத்தை அடையிறதுக்கு, அப்ப அடையிறதுக்கு முயற்சி பண்றப்ப அவன் என்ன பண்றான் அப்படின்னா, அவன் கையில எடுக்கிற விஷயம் வந்து திருட்டு. அந்த திருட்டுன்ற ஒரு விஷயத்த கையில எடுக்க திருட ஆரம்பிக்கிற, சின்ன விஷயமா திருட ஆரம்பிச்சது. கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யறான், ஸ்னாச்சிங் போறான். அவன் செயின் ஸ்னாச்சிங் அது இதுன்னு இன்க்ரீஸ் ஆகி கடைசி வந்து முழு கிரிமினலா முழு அக்யூஸ்டா மாறி நிக்கிறான். அந்த செயின் ஸ்னாச்சிங்ல ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்குள்ள நடக்குது. ஒரே யூனிட்டியா இருந்தவங்களுக்குள்ளேயே வந்து அந்த கிரைம் பண்ணதுக்குள்ளேயே இவங்களுக்குள்ள பிரச்சனை வந்து அதுல ஒருத்தனா கொடூரமா அவங்க கொன்றாங்க. அப்ப பாருங்க, அவன் குற்றம் வந்து இதுல வந்து அவன் குற்றவாளியாவே இருந்தாலும் அவன் யாருனால குற்றவாளி ஆக்கப்பட்டான் அப்படின்னு பார்த்தா அவங்க அப்பாவே எடுத்துக்கலாம், அவங்க அம்மாவே எடுத்துக்கலாம், அப்பா அம்மா இறந்து சரியா வளர்க்க தெரியாம அவங்க பாட்டியும் எடுத்துக்கலாம். ஆனா அந்த கடைசியா இப்படி ஒரு பையனை வந்து நம்ம ஃபாலோ பண்ணாம கவனிக்காம விட்டு அவங்க சொந்தக்காரவங்க, அதை தவிர்த்து இந்த சமூகத்துல இது இது பத்தி சிந்திக்காம இருக்கிற நம்மளையும் சேர்த்துக்கலாம், சேர்த்துக்கலாமா இல்லையா? கரெக்டானா? அப்படி எடுத்துக்கிட்டு நம்ம சும்மா இருந்துடலாமா அப்படின்னு கேட்டா இருக்க முடியாது. நான் அப்ப யோசிச்சேன் நானு, அப்ப இனிமே என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி பசங்களை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம கையில எடுக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா எல்லா பையனையும் நம்ம திருத்த முடியாது, எல்லாரோட மனநிலையும் நம்ம மாற்ற முடியாது. ஒரு சில விஷயங்கள் குற்றங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடி அதை தடுக்க முயற்சி பண்ணலாம், அதை தவிர்க்க முயற்சி பண்ணலாம். அப்படி எடுத்த விஷயம் சமீபத்துல தாய் இறந்தாலோ தந்தை இறந்தாலோ இல்ல தாய் தந்தை வந்து இந்த மாதிரி வழி தவறி போனாலோ பாட்டி வளர்ப்புல உள்ள குழந்தைகளை ஃபுல்லாமே பண்ணும்.
ஒரு 22 பசங்களை நான் ஃபாலோ பண்ணேன். 22 பசங்களை நாங்கள் ஃபாலோ பண்ணி எங்கள் ட்ரஸ்ட் மூலிமா அவனை படிக்க வச்சு அவனை ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்து அவனை திருப்பி நல்வழிப்படுத்தி அவனுக்கு என்ன தேவையோ அந்த தேவையோ பூர்த்தி செய்வோம். அவனுக்கு ட்ரெஸ்ஸுனா ட்ரெஸ்ஸு, அவனுக்கு சாப்பாடு என்ன ஆசைப்படுறானோ அந்த சாப்பாடு வாங்கி கொடுப்போம். அந்த சாப்பாடை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா நான் வாங்கி தரேன் அவசியமே கிடையாது, என் கூட இருக்கிற தம்பிகள் அந்த தம்பிகள் மூலிமா கிடைக்க நல்ல பழக்க வழக்கங்கள் அவங்க எல்லாமே போட்டி போட்டு செய்வாங்க. இந்த பையனுக்கு இது தேவைப்படுதுன்னு நான் பதிவிடுவேன் சோசியல் மீடியாவில், பதிவிட்டு 5 நிமிஷத்துல அந்த பையனுக்கு தேவையான விஷயம் கிடைக்கும். ஒரு விஷயம் கிடைச்சிருச்சு அப்படின்னா அவன் அதை அடைய முயற்சி பண்ணுவானா? யாராவது ஒருத்தர் பதில் டக்குன்னு சொல்லலாம், எதிர்பார்க்கறேன். என்ன சொன்னா கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ண மாதிரி இருக்கேன். மாட்டா மாட்டா மாட்டா. அப்ப நம்ம அந்த தேவையில வந்து அவனுக்கு பூர்த்தி செஞ்சிட்டோம் அப்படின்னா அப்ப அந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம், அவனோட தேவையை மட்டும் பூர்த்தி செய்யல, ஒரு கிரிமினல் உருவாகிறத தடுக்கிறோம். கரெக்டா இல்லையா? எஸ் சார். இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கண்டிப்பான முறையில நீங்க கையில எடுங்க. நீங்க எதுக்காக சொல்ல வர அப்படின்னா யாரையுமே சாதாரணமா நினைச்சு கடந்து போகாதீங்க. ஒரு விஷயத்த கையில எடுத்து அந்த விஷயத்த ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, இப்படி எடுத்த விஷயம் தான் நாங்க எடுத்த பையங்களே வந்து காலேஜுக்கு போயிட்டாங்க. காலேஜுக்கு போயிட்டு வேலைக்கு போயிட்டு அவனுக்கு அதைத்தான் சொல்லுவேன் நான், நீ எனக்கு நன்றி கடனா இருக்க வேணா, எனக்கு பேனர் வைக்க வேணா, என் பேரை பச்சை குத்தலா வேணாம், நான் உன்னை சமூகத்துல வந்து ஒரு விதையா நினைச்சு உன்னை தூவிருக்கேன், உன்னை விதைச்சிருக்கேன், நீ வெளிச்சமா வரணும், அதுக்கு நீ என்ன பண்ணணும் அப்படின்னா நீ உன்னால முடிஞ்சதை அடுத்தவங்களுக்கு உதவணும், உன்னால என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த ஹெல்ப் நீ கண்டிப்பான முறையில நீ பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் அப்படி பண்ண விஷயங்கள், நான் அனுப்பிவிட்ட பசங்க வேலைக்கு போய் ஜாயின் பண்ணி முத மாச சம்பளத்துல அடுத்து அவன மாதிரி இருக்கிற பசங்களுக்கு கண்டிப்பான முறையில ஃபீஸ் கட்டிக்கிட்டு இருக்கான். அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. அதுதான் வந்து உண்மையான ஹியூமானிட்டி. அந்த ஹியூமானிட்டி விதச்சிட்டோம் அப்படின்னா நம்ம கிரிமினல்ஸ் உருவாகிறத தடுக்கலாம். சோ கிரிமினல்ஸ் உருவாக தடுக்கிறதுல பங்கு நம்ம எல்லாட்டையுமே இருக்கு. எதுக்கு சொல்ல வரேன்னா, உங்க பகுதியில் இந்த மாதிரி பசங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னா நீங்க தாராளமா எனக்கு நீங்க ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்தீங்கன்னா அவனை நானே கூப்பிட்டு வந்து என்னோட கலாம் ஹோம்ல வச்சு அவனுக்கு நல்ல சாப்பாடு நல்ல உடை எல்லாமே கொடுத்து அவனை சமுதாயத்துல தனி மனித ஒழுக்கங்கள் இருந்தா ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணமான குழந்தையா என்னால மாற்ற முடியும். எனக்கு அந்த அளவுக்கு திறமை இருக்கு, நம்பிக்கை இருக்கு, எனக்கு அதுக்கு மேல வந்து நிறைய பேரோட சப்போர்ட் இருக்கு. அதனால தயவு செஞ்சு இங்க பேசின நான் கேட்ட விஷயத்த எல்லாத்தையுமே வந்து யாருமே வந்து அசாதாரணமா நினைச்சு கடந்து போகாதீங்க. அடுத்ததா வந்து சொல்ல வரேன் அப்படின்னா என்ன விஷயம் அப்படின்னா, சாலையில் சைடு போறப்ப ரெண்டு சைடு பார்க்காம போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னைய கேட்டா சாலை ஓரத்துல போறப்ப நிதானமா நின்னாது இருபுறமும் பாருங்க. எத்தனையோ வந்து நம்ம ஒருவேளை சாப்பிடலைன்னா கத்தி டென்ஷன் ஆகும் ப்ரெஷர் ஆகும் அந்த மாதிரி, ஆனா ஒருவேளை கூட சாப்பாடு கிடைக்காம சாலை ஓரத்துல எக்கச்சக்க பேர் இருக்காங்க. அப்படி பார்த்த விஷயங்கள் தான் வந்து இன்னைக்கு உணவளித்து மகிழ்னு ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சேன். அவங்க வந்து நம்ம வீட்டுல வந்து ஒருவேளை சாப்பாடு கிடைக்கலன்னா நம்ம சத்தம் போடுவோம், அம்மாவட்ட சண்டை போடுவோம், அப்பா போன் பண்ணி சத்தம் போடுவோம், தட்டை பறக்க விடுவோம். ஆனா வந்து ஒருவேளை உணவு கிடைச்சா போதும் இன்னைக்கு நம்ம உயிர் வாழ்ந்துடலாம் அப்படின்ற மாதிரி எண்ணற்ற உறவுகள் சாலையோரத்துல இருக்காங்க. அந்த சாலையோர உறவுகளுக்காக ஆரம்பிச்சது அவங்க உணவளித்து மகிழ். அந்த உணவளித்து மூலமா இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து 30-40,000 சாப்பாடு நாங்க நெருக்கி கொடுத்துருக்கோம். அருப்பு ஓட்ட பகுதியில இன்னைக்கு லாக்டவுனுக்கு இன்னைக்கு கூட எங்க கலாம் ஹோம்ல சாப்பாடு நடந்துகிட்டு இருக்கு அவங்களால. ஏன்னா லாக்டவுன் நம்ம ஊரடங்கு வந்து நம்ம மனசுக்கு போடலாம், நம்ம கைக்கு போகலாம், கால் போகலாம், ஆனா வயிற்றுக்கு வந்து ஒரு ஜான் வயிற்றுக்கு ஊரடங்கு போடவே முடியாது யாருனாலையும். அப்படித்தானே, பசி வந்து மிக கொடுமையான விஷயம்ல. அதனால அந்த பசியை போகிறக்காக அந்த உணவளித்து மகிழ்னு ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சோம். அந்த ப்ராஜெக்ட் மூலியமா எப்பயாவது ஒரு தடவை சாப்பாடு கொடுத்துக்கிட்டோம். இப்பெல்லாம் வந்து பெரும்பாலும் வந்து சாலையோர உறவுகளுக்கும் இல்லத்துல வசிக்கும் உறவுகளுக்கும் வந்து உணவு கொடுக்குற அளவுக்கு எங்களுக்கு ஒரு எபிலிட்டி. காரணம் வந்து யூனிட்டி அண்ட் வந்து கண்டினியூட்டி. அந்த யூனிட்டியை வந்து கண்டினியூ பண்ணது நிறைய பேர் எங்களோட இணைஞ்சு பண்றது. ஈவன் இந்த ப்ரோக்ராம் எனக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்த என்னோட தம்பி தினேஷா இருக்கட்டும், கேட்டுக்கிட்டு இருக்க சில தம்பிகளா இருக்கட்டும், எல்லாருமே நீங்க நாளைக்கு சேர்ந்துட்டீங்க அப்படின்னா எல்லா விஷயத்தையுமே வந்து இன்னும் கொஞ்சம் வைடா பண்ணலாம். அந்த ஒரு கான்செப்ட் தான், எதையுமே வட்டத்துக்குள்ளேயே நம்ம பண்ணக்கூடாது. அதை வந்து சேவைங்கிறது வந்து எல்லையில்லா கூடாவே நீண்டு போனோம். ஒவ்வொரு விஷயத்தையும் அனலைஸ் பண்ணுங்க, என்ன பண்ணலாம், ஒருத்தர் கஷ்டத்தை போக்குறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. நம்ம எல்லாரும் 4 பேர் சேர்ந்து ஒரு சின்ன விஷயம், அதுக்காக நம்ம யாரோட சுதந்திரத்தை நான் வந்து பறிக்க விரும்பல, அவங்களோட சந்தோஷத்தை தடுக்க விரும்பல. நான் என்னையே நான் பயன்படுத்திக்கிறேன். நான் வந்து நானும் பசங்க எல்லாம் 4 பேர் போய் சேர்ந்தோம் அப்படின்னா மினிமம் ஒரு நான் சாதாரண ஒரு மினிமம் ஹோட்டல்ல சாப்பிட்டாலே வந்து ஒரு 2,000 ரூபா வருது. ஆனா அதே 2,000 ரூபால ஒரு 3 குடும்பம் 1 மாசம் அவங்களோட தேவையை பூர்த்தி செய்யுது அப்படின்றத கேள்விப்பட்டேன் நான். 1 மாசத்துக்கான அவங்க அத்தியாவசிய தேவைகள் அந்த 2,000 ரூபால பூர்த்தி செஞ்சு ஒரு 3 குடும்பத்துக்கு கொடுக்கலாம் அப்படின்ற யோசனை. அப்ப நான் பார்த்தேன் அதே தரமான ஃபுட்டை 50 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு சாப்பிட்றதுக்கான வழி இருக்கிறப்ப சாப்பிட்டு ஒரு 1,950 ரூபாயை மிச்சப்படுத்தி அதை வந்து அடுத்த ஃபேமிலிக்கு அவங்க கஷ்டப்படுற ஃபேமிலிக்கு அத்தியாவசிய தேவைகள் வாங்கி கொடுக்க பலனுது. இந்த கொரோனா டயத்துல மட்டுமே அது எங்களோட சேர்ந்து ஒரு 2,500 குடும்பத்தோட கஷ்டத்தை நாங்க போக்கணும். அவங்களுக்கு தேவையான அரிசி பருப்பு காய்கறி
பலசரக்கு போன்ற விஷயங்கள் எல்லாமே நாங்க வாங்கி கொடுத்து இந்த கொரோனா டயத்துல கிட்டத்தட்ட ஒரு 110 நாள் நாங்க கொடுத்தோம். கொடுத்தோம் தான் சொல்லுவோம். ஏன்னா நான் வந்து அந்த ஒரு விஷயத்த ஆரம்பிச்சாலும் அதை எங்கூட சேர்ந்து எல்லாருமே இணைஞ்சு நிறைய தம்பிகள் தங்கைகள் மூத்த சகோதரிகள் அம்மாக்கள் எல்லாருமே எங்க இதுல இணைஞ்சுக்கிடுவாங்க. அதுல வந்து எதுவுமே வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல பண்றது அந்த மாதிரி கிடையாது. ஒரே ஒரு தான், அவங்க மனசுல ஹியூமானிட்டின்னு ஒரு விஷயம் இருந்தா எங்களோட எப்பனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த உணவளித்த மயில் மூலியமா. கடைசி வந்து ஒன்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். இது எங்க நம்ம தேசத்துல அடுத்து பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் வந்து இந்த ஹியூமானிட்டியில வந்து மகிழ் வித் மகிழ் மகிழ் வித் மகிழ்னா என்ன, யாராவது ஒருத்தர் சொல்லுங்க கரெக்டா ஷார்ட்டா சிம்பிளா சொல்லிடலாம். நான் சொல்ற விஷயம் பிறரை சந்தோஷப்படுத்தினாலே கண்டிப்பான முறையில நம்ம சந்தோஷமா இருப்போம். நம்ம சந்தோஷமா இருந்துட்டு அவங்களை சந்தோஷமா இருக்கணும். நம்ம சோகமாவே இருந்தாலும் பக்கத்துல உள்ளவங்களை சந்தோஷப்படுத்தி பாருங்க, நம்மளோட சோகம் நம்மளை விட்டு போற அளவுக்கு ஒரு சந்தோஷம் வரும். அவங்களுக்கு உதவி பாருங்க. கரெக்டா இல்லையா? மகிழ் வித்து மகிழ்ங்கிறது பிறரை சந்தோஷப்படுத்தி அந்த சந்தோஷத்தை பார்த்து நம்ம சந்தோஷம் அடைகிறது. கரெக்டா? அதுதான் மகிழ் வித்து மகிழ். அந்த மகிழ் வித்து மகிழ் ப்ராஜெக்ட் மூலமா என்ன பண்ணுவோம்னா கேன்சர் அதாவது உயிர்கொல்லி நோய் பாதிக்கப்பட்ட குழந்தைகள நாங்க அடாப்ட் பண்ணுவோம். அந்த குழந்தைகளுக்கு தேவையான அத்தியாவசிய தேவைகள் இன்னைக்கு நம்ம அசால்ட்டா அந்த கேன்சர் பாதித்த குழந்தைகள் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு வீட்டுல வந்து பழங்கள் எல்லாம் வந்து நேரத்துக்கு சாப்பிடலாம் வீணா போயிடும் வேஸ்டா போயிடும் அந்த மாதிரி இருக்கும். ஆனா வந்து ஒரு கேன்சர் பாதிச்ச குழந்தை ஹீமோ பண்ணனா அந்த குழந்தை டெய்லி வந்து கண்டிப்பான முறையில ஆப்பிளோ மாதுளையோ சாப்பிட்டா மட்டும்தான் அதுக்கு இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் ஆகும். டெய்லி 100 ரூபா சம்பளம் வாங்குற ஒரு தந்தையோ தாயினால அந்த நோய் பாதிப்படைஞ்ச குழந்தைக்கு அந்த ஒரு மாதுளையோ ஆப்பிளோ கண்டிப்பா வாங்கி தர வாய்ப்பு இல்லை. சோ அந்த மாதிரி அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு வச்சு நம்மகிட்ட நிறைய சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னு காது பண்ணதான் ஒரு குழந்தைக்கு வந்து இந்த மாசத்துக்கு தேவையான பழங்கள் வாங்குறதுக்கு இவ்வளவு வருதுன்னு சொல்லி நான் நீடு போடுவேன். நீடு போட்ட உடனே போட்டி போடுவாங்க, இந்த குழந்தைக்கு இந்த மாசத்துக்கு நான் வாங்கி தரேன் அப்படின்னு உடனே வாங்கி கொடுத்துருவாங்க. அவங்க வாங்கி கொடுத்துட்டாங்கன்னு பதிவிடுறதுக்குள்ளயும் அடுத்தவங்க நான் வாங்கி தரேன்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, இப்பதான் வாங்கி கொடுத்தாங்க அப்ப அடுத்த மாசத்துக்கு இந்த குழந்தைக்கு நான் தான் வாங்கி தருவேன்னு சொல்லி வெயிட் பண்ணுவாங்க. அப்ப யோசிச்சு இவங்க வெயிட் பண்றாங்க, ஒவ்வொரு டோனரா வெயிட் பண்ண வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா எதுக்கு, ஏன் ஒரு குழந்தையை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சர்வீஸ் வெயிட் பண்ணேன். இன்னைக்கு 30-35 குழந்தைகளுக்கு தேவையான மெடிசின்ஸ், 35 குழந்தைகளுக்கு தேவையான பழங்கள், அவங்களுக்கு தேவையான இம்யூனிட்டி சத்தான பழங்கள் எல்லாமே வாங்கி கொடுக்கணும். வெறும் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ் மூலியமா மட்டுமே 35 பேத்துக்குமே அடுத்த மாசத்துக்குரிய டோனர்ஸ் வரைக்கும் வெயிட்டிங்ல இருக்காங்க. அதுதான் நான் சொன்ன விஷயம், அந்த ஹியூமானிட்டின்ற விஷயம். எல்லாத்துக்குமே நல்லது பண்ணணும், பிறருக்கு உதவணும்ன்ற எண்ணம் இருக்கும், எல்லாத்துக்குமே இருக்கத்தானே செய்யும். கரெக்டானே? கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். அதை எங்க பண்ணணும், எப்படி பண்ணணும், யார் மூலியமா பண்ணணும்ன்ற ஒரு விஷயம் இருக்கும். அதுதான் அந்த விஷயத்த தேடி ஓடுவாங்க. அப்ப எங்களை மாதிரி ஆளுங்க பண்றத பார்த்துட்டு நிறைய சப்போர்ட் பண்றாங்க, எக்கச்சக்க சப்போர்ட். எந்த எஜுகேஷன் நீடா இருக்கட்டும், இந்த மாதிரி கேன்சர் ஹெச்ஐவி பாதிச்ச குழந்தைகளுக்குரிய நீடா இருக்கட்டும் எல்லாமே போடும். அந்த குழந்தைகள் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா ஒரு ஆம்புலன்ஸ் தேவை. அந்த ஆம்புலன்ஸ் வந்து சென்னையில இருந்து வேலூர் போகணும், அதுக்கு வாடகை இவ்வளவு வருதுன்னு தான் போடுவேன். வெறும் 100 ரூபால இருந்து கூட ஆரம்பிக்கும். 100 ரூபால இருந்து 100 ரூபா 50 ரூபா 200 ரூபால ஆரம்பிச்சு அதிக வச்சு ஒரு மணி நேரத்துக்குள்ள 10,000 ரூபானாலும் கம்ப்ளீட் ஆயிடும். அப்படி அதிசயங்கள் நிகழும். ஒரே நபர் கூட 10,000 ரூபாய் கொடுத்து அந்த குழந்தைக்கான ஆம்புலன்ஸை கொடுப்பாரு. இதுதான் மனிதன். இந்த மனிதன் வந்து எல்லாமே வந்து நான் விதைச்சது அன்பை விதைச்சோம் அப்படின்னா கண்டிப்பா அதை இரட்டிப்பா அன்பா மட்டும்தான் நம்ம அறுவடை பண்ண முடியும். அன்பை விதைச்சிட்டு அதை வம்பா என்னைக்குமே நம்ம அறுவடை பண்ண முடியாது. 100% இரட்டிப்பு நம்ம மகசூலோட அன்பவே நம்ம அறுவடை செய்யலாம். அதனால எல்லா இடத்துலயும் உங்களால முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவுக்கு எவ்வளவு அன்பு செலுத்த முடியுமோ அன்பு செலுத்துங்க. அந்த அன்பு தான் அவங்களுக்கு திருப்பி கிடைக்கும். இந்த தேசத்தை நம்ம மாத்தணும், தேசமும் நாமும் நாமும் இருக்கிற இவ்வளவு விஷயம் சொல்றேன் அப்படின்னா இதுல நானும் நானும் சொன்னா எல்லாமே சுயநலம் ஆயிரும். எல்லாத்துலயுமே எல்லாத்துக்குமே பங்கு இருக்கு. இந்த தேசம் மாறணும், நாட்டுல ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னா முதல்ல நம்ம மாறணும். இந்த தேசத்துக்கு நம்ம என்ன நம்ம கொடுத்த ஃப்ரீடம் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம பயன்படுத்தி சுதந்திரமா தெரியிறோமோ, நைட் ஆனாலும் சரி இல்ல ஒரு ஈவன் ஒரு இயற்கையை நம்ம அழிக்கிறதுக்கான சூழ்நிலை போறதா இருந்தாலும் சரி, அதே போல அந்த இடத்துல நம்மளோட டியூட்டிஸை நம்ம என்னைக்குமே மறக்கக்கூடாது. டியூட்டிஸை என்னைக்குமே மறக்காதீங்க. அந்த டியூட்டிஸ்ல ஹியூமானிட்டியும் ஒண்ணு, மனிதன்றது ஒண்ணு. ஏன்னா நம்ம பாத்தீங்க அப்படின்னா முந்தி வந்து எல்லாமே வந்து சட்டங்கள் வந்து ரொம்ப கடுமையா இருக்கும். இப்ப வந்து எல்லாமே வந்து இந்த சோசியல் மீடியாவினால தளர்வுகள் வந்துருச்சு. நல்லது செய்யணும்னாலும் சரி, ஒரு நல்ல விஷயம் நடக்கிற தடுக்கிறதா இருந்தாலும் சரி அதுவும் சீக்கிரம் நடக்குது. ஈவன் வந்து
வந்து என்ன சொல்றது கெட்ட விஷயங்கள் ஷேர் ஆகுறதா இருக்கட்டும் எல்லாமே வந்து சீக்கிரம் நடந்துரும். ஆனா நல்ல விஷயம் ரீச் ஆகிறதுக்கும் நல்ல விஷயத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கும் சில காலங்கள் ஆகும். அந்த காலங்களுக்கு வந்து நம்ம தளர்ந்து போயிடக்கூடாது. அந்த காலங்கள் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். நான் எப்படி இத்தனை வருஷமா வெயிட் பண்ணி ஒரு சில விஷயங்களை சக்சஸ் பண்ணணும், அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்துக்கு நீங்க வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பான முறையில நீங்க சக்சஸ் பண்ணலாம். அந்த ஹியூமானிட்டியை மட்டும் என்னைக்குமே விட்டுறாதீங்க. நம்ம தேசத்துல ஒரு மாற்றம் வேணும் மாற்றம் வேணும் சொல்றோம், கண்டிப்பான முறையில மாறணும். இந்த மாறணும், ஒரு மாற்றம் வரணும் அப்படின்றதுக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டான ஒரு சம்பவம் இருக்கு, கடைசி அதை சொல்லி முடிச்சுக்கிறேன். முடிச்சுக்கலாம்ல, ரொம்ப போர் அடிக்குதோ? நிவர்த்தி செய்வேன். பாரதியாரோட அடிக்கணும்னு சொல்லலாம், அந்த கையில கூட நான் டாட்டோ குத்திருப்பேன் தெரியும் நினைக்கிறேன். பாரதியார் தான் தெரியவாரு. ரௌத்திரம் பழகு, ரௌத்திரம் பழகுனா கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரௌத்திரம் பழகுனா என்ன? நியாய கோபம் கொள். வெரி குட். நியாய கோபம் கொள், நியாயமான விஷயத்துக்கு. அப்படியே நான் ஏற்கனவே சொன்னதை கேட்டு சொல்ற மாதிரி தெரியுது, லைன் கூட மாறாம பல வாட்டி கேட்ட மாதிரி தெரியுது. தினேஷா பிராக்சியா? சரி ரைட் ரைட் ஓகே. அதான் என்ன, நான் சொன்ன வார்த்தை கூட மாறாம வருதுன்னு பார்த்தேன். நியாய கோபம் கொள், நியாயமான விஷயத்துக்கு நம்ம கோவப்படணும். நம்ம கண்ணு முன்னாடி ஒரு அநியாயம் நடக்குது அப்படின்னா அதுல நியாயம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கோவப்படணும். நம்ம நியாயம் போகணும்னா நம்ம சின்ன சின்ன சண்டைகள் வீட்டு பக்கத்துல ஒரு பிரச்சனைகள்லாம் சொல்லல. உங்க கண்ணு முன்னாடி ஒரு ரேஷன் கடையில தப்பு நடக்குது, உங்க கண்ணு முன்னாடி வந்து ஒரு சட்டத்தை மீறின ஒரு செயல் நடக்குது அப்படின்னா நீங்க கண்டிப்பான முறையில தட்டி கேளுங்க. தட்டி கேட்டா ஒரு மாற்றம் வரும். தட்டி கே நாங்க சார் நாங்க தான் தட்டி கேட்டு எங்களுக்கு பிரச்சனை வருமா அப்படின்னா நீங்க பயப்படாங்க. யூனிட்டியை நல்லா ஸ்ட்ரென்த், யூனிட்டி ஸ்ட்ரென்த். நீங்க நல்ல ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்திக்கோங்க. ஒரு கூட்டமைப்போட ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா கல்வி. அதுக்கு நீங்க முத தெரிஞ்சிருக்கணும் ஒரு விஷயம், உங்களோட ரைட்ஸ் என்னன்றது நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொருத்தரும் ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட படிங்க. உங்களுக்கு இந்த சமூகத்துல என்னென்ன உரிமைகள் இருக்கு, எந்த விஷயத்தை நீங்க பாதிப்படுறீங்களோ அந்த விஷயத்தை பத்தி அனலைஸ் பண்ணுங்க. அந்த விஷயத்த கேளுங்க, தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டுட்டு அந்த விஷயத்த நீங்க ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க உரிமையா யார்கிட்டனாலும் சண்டை போடலாம், ஈவன் நானா இருந்தாலும். இன்னைக்கு அவங்க உரிமைகள் தெரியாதனாலதான் அவங்க உரிமையான விஷயத்துக்கு தெரிஞ்சு சண்டை போட முடியாம அதோட நிவர்த்தி கிடைக்காம தீர்வு கிடைக்காம நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அந்த தீர்வுகள் கிடைக்கணும் அப்படின்னா முதல்ல நீங்க எல்லாம் விழிப்புணர்வாங்க, ஒவ்வொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. எந்தெந்த ஆக்ட் இருக்கு, நமக்கு எமர்ஜென்சி ஆக்ட் என்னென்ன அப்படின்ற விஷயத்த எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. அதை ஃபுல்லாமே அனலைஸ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஃபைட் பண்ணலாம். அந்த கடைசியா சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னா, என்னோட சீனியர் ஒருத்தர் இருக்க, நாங்க பிளட் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம், ரத்த தேவைகள் ஃபுல்லாமே பூர்த்தி பண்ணி கொடுப்போம். நான் ஒரு கிட்டத்தட்ட 11 வருஷமா அந்த ஃபீல்ட்ல இருக்கேன். நோபல்னு ஒரு ஃபவுண்டேஷன் மூலியமா சேர்ந்து கிட்டத்தட்ட மாசம் 420 யூனிட் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தோம். அப்புறம் நாளைய சர்வீஸ் நிறைய போயிட்டதுனால லோக்கல் உயிர்த்தளி நண்பர்கள் சொல்லி ஆரம்பிச்சு அதை வந்து எங்க டீம்ல உள்ள தம்பிகள் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய ரத்த காட்டேரிகள்லாம் இருக்காங்க எங்க டீம்ல. நீங்க பேசி பழகிட்டீங்க அப்படின்னா ரத்தத்தை எடுக்காம விடுவாங்க. அதுக்கு வந்து மிகப்பெரிய எடுத்துக்காட்டு நானே. ஏன்னா வந்து சீனியர் ஆபீசர் வந்து ஒரு தடவை இன்ஸ்பெக்ஷன் வந்தாரு, ஆரேஞ்சில் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ண வந்தப்ப எனக்கு ஒரு நீடு வருது. நான் பார்க்கறதுல வியோவா இருக்கேன், ஜிஹெச்ல இருந்து ஒரு நீடு வருது. அந்த நீடு வந்தப்ப அவங்க கேட்கறாங்க ஒரு ஏ பாசிட்டிவ் பிளட் நீடு. நான் போன் பேசிட்டு இருக்கேன், ஏ பாசிட்டிவ் அரேஞ்ச்மெண்ட் உங்களுக்கு கூப்பிட்டேன் அப்போ அவர் கேட்கறாரு, என்னப்பா ஏ பாசிட்டிவ் பேசுறேப்பா அப்படின்ட்டு. இந்த மாதிரி பிளட் தினசா பிரெக்னன்ட் லேடியா அறுபோட்ட ஜிஹெச்ல அது பிளட் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும் சார் அப்படின்றேன். நான் ஏ பாசிட்டிவ் தான்ப்பா அப்படின்னு, அப்ப நல்லதா புரிச்சு வாங்க சார் கொடுப்போம் அப்படின்னு. அவர் அப்பா நான் ஏ பாசிட்டிவ் சொல்லதான் செஞ்சேன், எனக்கு நான் வரைக்கும் பிளட் கொடுத்தது இல்ல, அதுவும் இல்லாம என் ஒய்ஃப கேட்காம நான் எதையுமே கொடுத்தது கிடையாது அப்படின்னா. சார் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா 19 hoursல அது திருப்பி அந்த பிளட் உங்களுக்கு ஊறிடும். இல்ல என் லைஃப்ல எதுவும் கொடுத்தது இல்ல, வேணாம்ப்பா நான் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி கிளம்புறேன். சார் ஒரு தடவை நீங்க கொடுத்து பாருங்க, வந்து ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னா அவர் வம்பா பேசி கன்வே பண்ணி கூட்டு போயிட்டேன். கூட்டு போய் ஜிஹெச்ல போய் பார்த்தோம்னா அன்னைக்குன்னு பார்த்தா அவருக்கு வெயின் கிடைக்க மாட்டேங்குது. பதட்டத்துல வலதையில குத்துறாங்க கிடைக்க மாட்டேங்குது, இறுதியில குத்துறாங்க கிடைக்க மாட்டேங்குது. அவர் போய் சொல்றாரு, எப்பா நான் இன்ஸ்பெக்ஷன் உனக்கு பண்ணிட்டேன்னு சொல்லிடுறேன், நீ வெரி குட்னு சொல்லிடுறேன், உனக்கு ஓகே 100 மார்க், நான் சீனியர் ஆஃபீஸர் ரிப்போர்ட் கொடுத்துறேன், நான் ஏரியாக்கு இன்ஸ்பெக்ஷன் வரல, என்னை விட்டு பிளட் எல்லாம் வேணாம், வீட்டுக்கு தெரிஞ்சா பிரச்சனையா இருந்தாரு. சார் இருங்க சார் கடைசியாக ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு. இப்ப நீ கடைசியா ஒரு தடவை வேற சொல்றேன் எனக்கு பயமா இருக்கு அப்படின்னாரு. நெகட்டிவா பேசிட்டு இருக்காரு, அந்த பிளட் கொடுக்குற எண்ணமே அவருக்கு இல்ல. எப்படினாலும் தப்பிச்சிடணும், கடைசி நிமிஷம் வரைக்கும் தப்பிச்சிடணும் அப்படின்ற எண்ணத்துல பேசிட்டு. ஒரு வழியா கடைசியா தேர்ட் அட்டம்ல அவருக்கு பிளட் வந்துருச்சு, வெயின் கிடைச்சிச்சு, பிளட் கொடுத்தாங்க. கொடுத்த உடனே அடுத்து பேசினாரு, பேசிட்டு என்னப்பா வலிக்கவே இல்லை, லைட்டா குத்துறப்பதான் வலிச்சு ஈஸியா இருக்காரு, இவ்வளவு ஈஸியா பிளட் கொடுக்குறதுன்னு கேட்டாரு. ஆமா சார் ரொம்ப ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸி, அதே போல இந்த ரத்தம் ஊடுறது இதை விட ஈஸியா இருக்கும் அப்படின்னு. அப்புறம் அது வரைக்கும் நெகட்டிவா பேசிக்கிறத கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அதை விட அடுத்து இன்னொரு விஷயம் நடந்துச்சு. அந்த ரத்த தேவைகள் கூட்டு அந்த பிரசவத்தை ஒருத்தவங்களுக்கு, மறுநாள் பிரசவம் அவங்களுக்கு தான் கொடுத்தோம்.
அவங்களும் அவங்க அம்மாவும் வந்து வந்தாங்க எங்களை பார்த்துட்டு என்னை பார்த்து நன்றி சொன்னாங்க. இந்த மாதிரி நாங்க கிராமத்துல வந்திருக்கோம், இங்க உங்க நம்பர் எழுதிருச்சு, இதுக்கு போன் பண்ணுங்க, பிளட் அரேஞ்ச்மெண்ட் கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. அதை வச்சுதான் போன் பண்ணோம். நாங்க கிடைக்குமா கிடைக்காதுன்னு தெரியாது, பாத்திரத்துல இருந்தோம், குழந்தை என்ன போகுதுன்ற பாத்திரத்துல இருந்தோம். நீங்க வந்து உடனே கொடுத்துட்டீங்க அப்படின்னா, அம்மா நான் கூப்பிட்டுதான் வந்தேன், கொடுத்தது இவர்தான் உங்களுக்கு ரத்தம் கொடுத்தோன்னு சொன்னோடனே அவங்க அந்த கிராமத்துல இருந்து வந்ததா எங்க ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் சீனியர் ஆபீசர் காலில் சாஸ்தாங்கமா விழுந்துட்டாங்க. விழுந்த உடனே அவர் என்னப்பா கால் விழுகுறாங்க தூக்குப்பா அப்படின்னு சொல்லி பதறி இது ஒண்ணு அது வரைக்கும் நெகட்டிவா பேசிக்கிட்டு இருந்தவரு. அடுத்து என்கிட்ட அவர் கேட்ட விஷயம் வந்து இப்ப கொடுத்துருக்கோம்ப்பா, அடுத்து நம்ம எப்பப்பா கொடுக்க முடியும், எப்ப நம்மளால கொடுக்கறதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு பாசிட்டிவா ஒரு வார்த்தை விட்டாரு. அப்ப அவன் என்ன மனசுல வந்து அவருக்கு அடுத்து கொடுக்கணும்ன்ற எண்ணம் வந்துருச்சு. அப்ப அந்த இடத்துல வந்து அந்த ஹியூமானிட்டி அந்த மனிதன்ற ஒரு விஷயம் வந்து அவங்க விதைச்சாங்க, அது இவர் வந்து ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவர் இப்ப வரைக்கும் எங்களோட கனெக்ட்ல இருக்காரு. அவர் இப்ப சிவகாசியில இருக்காரு. ஏ பாசிட்டிவ் பிளட் தேவைன்னு சொல்லி சொன்னோம்னா இப்பயும் போய் கொடுங்க அப்படின்னா கொடுத்துருவாரு. அன்னைக்கு வந்து எதிர்பார்த்தவர் இன்னைக்கு அவரு ரெகுலர் டோனர் ஆயிட்டாரு. காரணம் அந்த அவங்க நன்றி சொன்ன விதம், மனிதனோட அந்த அன்பு செலுத்தி அவர் நன்றி சொன்னாங்க. இன்னைக்கு வந்து மிகப்பெரிய விஷயம் மாற்றம் இருந்துச்சு. எதுக்காக இதை சொல்ல வரேன் அப்படின்னா, நெகட்டிவா பேசிக்கிட்டு இருந்தவரையும் வந்து ஒரு பாசிட்டிவா ஒரு மனிதன்ற ஒரு விஷயத்துல மாறுது அப்படின்னா, அப்ப ஹியூமானிட்டி தான் எல்லாத்துக்குமே வந்து ஒரு பேஸ். ஸோ ஹியூமானிட்டியை நீங்க கையில எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். கண்டிப்பா எல்லா விஷயத்தை எடுத்துங்க. நிறைய பேசணும் அப்படின்னா பேசணும்னா 8 மணியை கூட தாண்டிடும், போர் அடிக்கிற மாதிரி இருக்கு, அவ்வளவு நேரம்லாம் எடுத்துக்க விரும்பல. ஷார்ட்டா முடிச்சுக்கிறேன். வேற ஏதாவது குவஸ்டின்ஸ் நீங்க கேட்கணும், இன்ட்ராக்ட் பண்ணணும்னா நீங்க இப்ப கேட்கலாம். இந்த விஷயங்கள் தான் நான் இது பண்ண விஷயங்கள் எல்லாமே சொல்லிட்டேன், பண்ணிக்கிட்டு இருக்க விஷயங்கள் சொல்லிட்டேன். எஜுகேஷன் ஸ்டாப் பண்ற சைல்ட்ஸ் நாங்க பண்ணுவோம், அதே போல வந்து நம்ம வேற ஏதாவது ரீசன்ஸ்னால படிக்க முடியாம கஷ்டப்படுறவங்க, இந்த மாதிரி கிரிமினல்ஸ் ஆகாம தடுக்கிறவங்க எல்லாத்தையுமே நாங்க கண்டினியூ பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கோம். அது போக நம்ம ஃபுட் எக்ஸஸ் ஆரம்பிச்சு அப்படின்னா அதை எடுத்து சேர்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி மல்டி சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது எல்லாமே வந்து எதுக்காக அப்படின்னா, நான் தனி மனிதனா மாறிட்டேன், என்னோட மாற்றம் இதுதான், என்னை சார்ந்திருக்கவங்களோட மாற்றம் இதுதான் அப்படின்னு சொல்லி என்னை சுத்தி இருக்கவங்க சூழ்நிலை எல்லாத்தையுமே மாத்தி வச்சுங்க. அதே மாதிரி நீங்களும் மாறினீங்க அப்படின்னா கண்டிப்பா தேசம் நமக்கானதா இருக்கும். நமக்கான தேசமா நம்ம இருக்கணும் அப்படின்னா நம்ம முத மாறி நம்ம தேசத்துக்காக மாறி இருக்கணும். நம்ம தேசத்தை நம்ம தான் காக்கணும். நம்ம ஃப்ரீடம்ஸ் எவ்வளவு தூரம் பயன்படுத்தணும், அதே மாதிரி நம்ம டியூட்டிஸை நம்ம கண்டிப்பான முறையில கடைபிடிச்சு ஆகணும். கண்டிப்பா எல்லாருமே கடைபிடிப்பேன்னு நான் சொன்ன மாதிரி விபத்து இல்லாத தேசத்தை கையில எடுத்துக்கோங்க. அடுத்து என்ன சொன்னேன், நம்ம இயற்கைக்கு நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்ற விஷயத்த கையில எடுத்துக்கோங்க. மூணாவது உணவளித்து மகிழ், மகிழ்வித்து மகிழ், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க கையில எடுத்துக்கொண்டுங்க. செஷன் முடிச்சுக்கலான்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்களோ அதுபடி நான் நீ பண்றேன். நீங்க ஏதாவது குவஸ்டின்ஸ் கேட்கறதா இருந்தா நீங்க கேட்கலாம், இன்டராக்ட் பண்ணி பேசலாம் நீங்க தாராளமா. என்னன்னா சமூக ஊடகங்கள் பத்தி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி நினைக்கிறாங்க, அதுல வந்து உங்களோட பார்ட் நீங்க எப்படி நினைக்கிறீங்க? வெரி குட், அருமையான க்வெஸ்சன். அதாவது நான் எந்த விஷயத்த மறந்தனோ கரெக்டா அந்த விஷயத்த எடுத்து கொடுத்தீங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். சமூக ஊடகங்கள், அதாவது நல்லா கேட்டுக்கோங்க, சோசியல் மீடியா இன்னைக்கு நவடேஸ் பாத்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியா வந்து மிகப்பெரிய விஷயம் ஒரு சேஞ்ச் கொண்டு வர்றதுக்கு. ஆனா அந்த சோசியல் மீடியா அப்படிங்கிறது வந்து கத்தி மாதிரி, அதை நம்ம எப்படி பயன்படுத்துறோன்றதுதான் இருக்கு. கத்தி நல்ல பொருளா கெட்ட பொருளா அப்படின்னு கேட்டா கத்தி ஒரு ஆப்ஜெக்ட், அது ஒரு பொருள் மட்டுமே. அது நல்ல கத்தியா இல்ல அது கெட்ட கத்தியா அப்படின்றத வந்து அது யாரு கையில கிடைக்குதோ அதை பொறுத்துதான். கத்தி வந்து ஒரு காய்கறி கடையில ஒருத்தர் கிடைச்சிச்சு, ஒரு கசாப் கடையில கிடைச்சிச்சு அப்படின்னா அது தொழில் ரீதியா பல குடும்பத்தை வாழ வைக்கும். அதே வந்து ஒரு அக்யூஸ்ட் கையிலயோ ஒரு கிரிமினல் கையிலயோ அந்த கத்தி போச்சுன்னா ஒருத்தர் உயிரை எடுத்து அது கெட்ட கத்தியா மாறிடும். சோ அப்ப கத்தி கெட்ட கத்தியா நல்ல கத்தியான்லாம் கிடையாது, அது யாரு கையில கிடைக்குதுன்ற விஷயம் தான். கரெக்டா நான் சொல்ற விஷயம் புரியும்னு நினைக்கிறேன். புரியுதா? எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, சோசியல் மீடியாவும் அதே மாதிரிதான்.
சோசியல் மீடியாவை நம்ம எப்படி பயன்படுத்துறோமோ அதே மாதிரிதான் நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். சோசியல் மீடியாவை கரெக்டா பயன்படுத்தணும், ரெஸ்பான்சிபிளா பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த சோசியல் மீடியா மூலியமா நம்ம கண்டிப்பா ஒரு நல்ல சேஞ்ச், நல்ல ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். இன்னைக்கு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மூலியமா மட்டுமே நான் வந்து 4.5 லட்சம் ரூபா கலெக்ட் பண்ணி 69 குழந்தைகளுக்கு நான் ஃபீஸ் கட்டியிருக்கேன். காரணம் என்னோட மொபைல் நான் யூஸ் பண்ற சோசியல் மீடியா வாட்ஸ்அப், அந்த வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக். அந்த ஃபேஸ்புக்ல நான் பதிவு போடுவேன், என்னோட ஸ்டேட்டஸ் பாக்குறவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, என்னோட பிரதர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இங்க இருக்காங்க. என்னோட பிரதர் கூட சுரேஷ்குமார் கூட வந்திருந்தாரு. அவங்கலாம் வந்து எப்படி அப்படின்னா கண்ணாடியை பார்த்தா எனக்கு நான் தெரிய மாட்டேன், ஈவன் தினேஷ் தெரியவான், சுரேஷ் பிரதர் தெரியவாங்க, அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப். நம்ம எல்லாருமே எத்தனை ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடிலாம் யாருக்கு யாருமே தெரியாது. இந்த சோசியல் மீடியா மூலியமா தான், சோசியல் மீடியா மூலியமா மட்டுமே வந்து 100,000 பேர் நான் சம்பாதிச்சிருப்பேன். எல்லா கான்டாக்ட்ஸுமே தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு 220 குரூப்ல நான் இருக்கேன். நான் வாட்ஸ்அப்ல 220 வாட்ஸ்அப் குரூப்மே ரெஸ்பான்சிபிள் குரூப். இங்க வேணும், எனக்கு ஒரு நீடு வேணும் அப்படின்னா கோயம்புத்தூர்ல எனக்கு ஒரு நீடு வேணும், கோயம்புத்தூர்ல ஒரு தேவைகள், நியாயமான தேவைகள் இருக்குன்னா என்னால 350 கிலோமீட்டர் நான் பயணிச்சு போக வேண்டிய அவசியமே இருக்காது. நான் போய் அந்த 350 கிலோமீட்டர்ல என்ன நடக்குதோ அதே இதை அங்க என் கூட கனெக்ட் ஆயிருக்க இதே ஹியூமானிட்டி பேஸ்ல ஒரு நல்ல உள்ள எனக்கு செஞ்சு கொடுப்பாரு. அதுதான் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் சோசியல் மீடியா. ஒரு சின்ன எடுத்துக்காட்டுக்கு சமீபத்துல ஒரு நடந்த விஷயம் ஷார்ட்டா முடிச்சிடறேன். அருப்புக்கோட்டையில வந்து நைட் ஒரு 11 மணிக்கு லாக்டவுன் பீரியட்ல ஒரு 22 வயசு பொண்ணு சாய்பாபா கோயில் கிட்ட தனிப்பட்ட முறையில நின்றுகிட்டு இருந்துச்சு. என்ன காரணம் கேட்டா ஃபேமிலியில பிரச்சனை சொல்லி சென்னையில இருந்து எப்படியோ வந்து கேக்குதா ஹலோ கேக்குதா அந்த 22 வயசு பொண்ணு வந்து சோசியல் நம்ம இங்க நிக்குதுன்னு சொல்லி எனக்கு தகவல் வருது. நான் போய் விசாரிச்சு லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல வர சொல்லி இது பண்ணி பார்த்தா அந்த பொண்ணு போன் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஃபேமிலி ப்ராப்ளத்துல கிளம்பி சென்னையில இருந்து இங்க வந்துருச்சு. அவங்களோட ரிலேட்டிவ் வந்து தூத்துக்குடியில இருக்காங்க. எனக்கு சோசியல் மீடியா மூலமா கிடைச்ச ஒரு ஃப்ரெண்டை வச்சு தூத்துக்குடிக்கு நான் பேசுறேன். தூத்துக்குடியில உள்ள ஃப்ரெண்டு ஒருத்தட்ட பேசினோம் அப்படின்னா அவர் கரெக்டா நான் சொன்ன அட்ரஸ், அந்த பொண்ணு சொன்ன அட்ரஸுக்கு 10-15 மினிட்ஸ்ல போயிட்டாரு. அங்க அவங்க அப்பா அம்மா இருந்தாங்க. அவங்க அப்பா அம்மாவை பார்த்து கேதர் பண்ணி அவங்கள பேச வச்சு அந்த பொண்ணை இவங்களையும் பேச வச்சு தூத்துக்குடியில அவங்களுக்கு ஒரு காரையும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து 1.5 ஹவர்ல இங்க அருப்போட்டைக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. அனுப்பி வச்சு அந்த பொண்ணு அவங்கள்ட்ட சேஃபா ஹேண்டில் பண்ணிட்டு காலையில 3 மணிக்கு தான் நான் வீட்டுக்கே வந்தேன். 11 மணிக்கு எனக்கு சம்பளம் வந்துச்சு, 11 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி அனுப்பிட்டு வந்தோம். ஒரு மனநிறைவு அந்த சோசியல் மீடியா, அந்த சோசியல் மீடியா மூலியம் தான் அந்த பொண்ணு இன்னைக்கு வரைக்கும் அந்த பொண்ணை பத்தி ஒரு இன்டிமேஷன் கொடுத்தவரையும் நான் நேர்ல பார்த்தது கிடையாது. அவர் சொல்லி ஒருத்தர் இன்னொருத்தர் ஹெல்ப் பண்ண போனவரையும் நான் என்ன நேர்ல பார்த்தது கிடையாது. ஆனா ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் மூலியமா நல்ல ஒரு உறவுல இருக்கு. இன்னைக்கும் ஏதாவது உதவிகள் தேவைனால பிறருக்கு ஓடி ஓடி செய்யறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம சமூக வலைதளத்துக்கு பயன்படுத்தலாம். சமூக ஊடகத்துல நல்ல விஷயத்த மட்டும் நம்ம எடுத்துக்கிறனும், நல்ல விஷயத்த மட்டும் தான் நம்ம சமூக ஊடகத்துல பதிவிடணும். அந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணணும். இதுதான் கரெக்டா கிளாரிஃபை ஆயிடுச்சா? சமூக ஊடகத்தை நம்ம பயன்படுத்துற விதத்துலதான் இருக்குன்னு நான் சொல்ல வரேன். எதுனாலும் நம்ம கையில தான் இருக்கு. சமூக ஊடகத்தை நம்ம குறை சொல்ல வேணாம்னு சொல்றேன். இதுதான் விஷயம். வேற அடுத்து ஹலோ சார், வணக்கம் சார். ஹலோ வணக்கம். வணக்கம் வணக்கம் சார். சிவநந்தா என்னுடைய வேளாண்மை பின்னணியில இருந்து வந்திருக்கேன் சார். கலாசலிங்கம் அகாடமி ஆஃப் ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன்ல பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிச்சுருக்கேன் சார். சார், மனிதர்களை வாழ வைக்கிற நீங்க மரங்களை கொஞ்சம் இது பண்ணுங்க சார். இப்ப நம்ம பாத்தீங்கன்னா இயற்கை தான் சார் நம்மளுக்கு முக்கியத்துவம். அதுல வந்து நீங்க இப்ப மரங்கள், இப்ப மனிதர்களை நிறையா விஷயங்கள் சொன்னீங்க சார். கண்டிப்பா சார், ரொம்ப கிரேட் சார். அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு ஒரு மரம், இந்த மாதிரி நம்ம உங்க உங்க ரிலேட்டிவ் சைடு எல்லா சிறுமியும் இப்ப எங்க இதுல பாத்தீங்கன்னா நான் வந்து என்னோட வீட்டு சுற்றுப்புறம் எல்லாமே மரங்களா நிரப்பிச்சிட்டேன் சார். என்னோட தெருவுலையும் மேக்சிமம் நான் மரங்கள் நட்டுக்கிட்டு இருக்கேன் சார். அதே மாதிரி என்னோட ரிக்வஸ்ட் சார், நீங்களும் இந்த மாதிரி உங்களோட சார் உங்க வாட்ஸ்அப் குரூப் எல்லாம் சொல்றீங்க, அவங்கள வச்சு நீங்க கண்டிப்பா ஒரு மரம், இந்த மாதிரி ஒரு ஆள் ஒரு மரம் நட்டாலே கண்டிப்பா உங்களோட ஃபவுண்டேஷன் மூலமா ஒரு ஃபாரஸ்டே உருவாங்க சார். என்னோட ரிக்வஸ்ட் சார். ரொம்ப நன்றி. புரியுது, நான் சொல்றேன். கண்டிப்பா ரிக்வஸ்ட் அக்செப்ட். பட் ஆனா நான் அதுக்கு முன்னாடி சொல்லி முடிச்சிருக்கேன், மனிதத்தை பத்தி பேசுறவங்க வந்து மரத்தை பத்தி பேசி ஆகணும். மரம் இருந்தா தான் மனிதனே இருக்க முடியும், அதுதான் உண்மை. அதனால ஃபர்ஸ்டே அந்த விஷயத்த கான்செப்ட் எடுத்து 6 இயர்ஸா நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னோட ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் மரம் நட்டுக்கிட்டு இருக்கேன். என்னோட வீட்டுல என் பிள்ளைகள் பிறந்த நாள் எல்லாத்துக்குமே மரம் நட்டுக்கிட்டு இருக்கேன். எங்க இல்லத்துல, கலாம் இல்லத்துல எந்த தம்பிகளுக்கு உறவுகளுக்கு பிறந்தனாலும் மரம் நட்டுக்கிட்டு இருக்கோம். பசுமைன்னு சொல்லி அதுக்குனே ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி டெய்லி ஒரு மரம் நட்டு அதை பதிவிட சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதை விட மெயின் என்கிட்ட மாணவர்கள் சான்றிதழ் வாங்க வந்தா அவங்கள ஒரு மரம் நட்டு எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிவிட சொல்லி அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு சான்றிதழ நான் பரிந்துரையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுதான் விஷயம்.
ரொம்ப கிரேட் சார், கிரேட் சார், குட் மோட்டிவேஷன் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. நீங்க சொன்னதுனால இன்னும் கொஞ்சம் கேர் எடுத்து ஒரு மிக மிகப்பெரிய ஒரு வனத்தை உருவாக்குறதுக்கான முயற்சி நான் எடுப்பேன் கண்டிப்பா. கண்டிப்பா சார், கண்டிப்பா சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஆலமரமா உருவாக்கி நீங்க உங்களால முடிஞ்ச உதவியை செஞ்சிட்டு இருக்கீங்க. நீங்க உங்களோட பேச்சு வந்து என்னோட மனதளவுல பயங்கரமான ஒரு தாக்கத்தை உருவாக்கிடுச்சு. நம்ம ராம்கோ குடும்பத்துல இருந்து சொல்றோம் சார், கல்லூரி சார்பா உங்களால எந்த உதவி வேணாலும் எங்களால எங்க பிள்ளைகளும் எங்க பேராசிரியர்களும் கண்டிப்பா உங்களுக்கு உதவி செய்வோம்னு வாக்களிக்கிறோம் சார். கண்டிப்பா கண்டிப்பா மேடம், அந்த மனிதன்ற ஒரு விஷயத்துக்காக தான் நான் பேச வந்தேன். அன்னைக்கு வந்து நான் குடும்பத்துல ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கோம், அடுத்த வேலைக்கு சாப்பாடு கூட கஷ்டப்படுற சூழ்நிலையில இருந்தோம். அப்பயும் எங்க அம்மா வந்து இந்த மாதிரி வேலை வந்தப்ப நான் எங்க அம்மாட்ட வந்து ஒரு கையெழுத்து வாங்கி கொடுக்கணும், எங்க அம்மாட்ட கையெழுத்து வாங்கி கொடுத்தாதான் எனக்கு அந்த கவர்மெண்ட் வேலை கிடைக்கும். அப்ப எங்க அம்மா சொன்ன விஷயம் வந்து, எப்ப இந்த மாதிரி கவர்மெண்ட் வேலையில போனா நிறைய சம்பாதிக்கலாமா, தம்பி தங்கச்சி இருக்காங்க, நம்ம சாப்பிட கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், சோ சம்பளம் போக ஏதாவது எக்ஸ்ட்ரா கிடைச்சு வாங்குப்பா அப்படின்னு சொல்லி எங்க அம்மா சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இவன் நான் மாறிக்க மாட்டேன், ஆனா கன்சிடராவது பண்ணிருப்பேன். அம்மா கஷ்டப்படுறக்கா சொல்றாங்கன்னு அந்த டயத்துல எதுவுமே இல்ல. அப்ப எங்க அம்மா கண்டிப்பா, அப்ப எங்க அம்மா சொன்ன விஷயம் கண்டிப்பா மேடம், கண்டிப்பா மேடம். அப்ப எங்க அம்மா என்கிட்ட கேட்ட விஷயம், நீ இந்த கையெழுத்து நான் உனக்கு போட்டு தரணும்னா எனக்கு நீ ஒரு கையெழுத்து போட்டு கொடு, எந்த சூழ்நிலையிலும் நான் லஞ்சம் நீ வாங்க மாட்டேன்னு, பொதுமக்களை கஷ்டப்படுத்த மாட்டேன்னு சொல்லி எனக்கு எழுதி கொடு, நான் உனக்கு நான் கையெழுத்து போட்டு தரேன்னு சொன்னாங்க எங்க அம்மா. அப்ப நான் சொன்னேன், நான் கையில எழுதி தரணும் அவசியமே கிடையாது, என்னோட நெஞ்சில அதை எப்பயோ ஏத்திட்டேமா, கண்டிப்பான மேல அப்படி ஒரு சூழ்நிலை வராதுன்னு சொன்னேன். எங்க அம்மா வந்து நேத்து நான் வந்து இது சம்பந்தமா நேர்மையா இருந்ததுக்கும் அந்த மக்களுக்கு சேவை புரிஞ்சதுக்காகவும் நேத்து தமிழ்நாட்டிலேயே முதல் விஓவா முதலமைச்சர் ஸ்டேட் சீஃப் மினிஸ்டர் அவார்டு வாங்கினதுக்கு அந்த விஷயத்த சொல்லியே எங்க அம்மா என்னைய வாழ்த்துனாங்க. அதை விட மிகப்பெரிய வாழ்த்து எதுவும் இருக்காதுன்னு இன்னைக்கு காலையில கூட நான் உணர்ந்தேன். அத உண்மை சார், உண்மை. அதேமே நேற்று வட சென்னையில வந்து திருவேங்கடம் ஒரு மருத்துவர் வந்து அங்க இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு எல்லாம் பணமே வாங்காம உதவி பண்ணி இருந்திருக்காரு சார். அவர் நேற்று இரவு மாரடைப்பால் அழுதிருக்க, அந்த ஊரே அழுது சார். நீங்க சொன்னீங்க மனைவி அழுறது அம்மா அழுறது எல்லாமே ரத்த பாசம், எல்லாருக்கும் எல்லா வாய்ப்பும் கிடைச்சிடாது. அதே போல உதவுற வாய்ப்பும் அதே மாதிரிதான், நீங்க உதவுற வாய்ப்பு கூட நமக்கு வந்து பார்த்துதான் இறையர்கள் படி பார்த்துதான் கிடைக்கும். ஒருத்தருக்கு பிறருக்கு உதவுறதுக்கான வாய்ப்பு வந்து கண்டிப்பான முறையில நமக்கு செலக்டிவா தான் கிடைக்கும். அந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னா தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. பிறருக்கு உதவும் வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா உங்க வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய வாய்ப்பு, அதை கருதி உதவிடுங்க. ஒன்ஸ் உதவி அதுக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா கடைசி நீங்க விடணும்னு நினைச்சாலும் நீங்க செஞ்ச உதவி உங்களை விடாது, அதுதான் உண்மை. நான் ரெண்டு விஷயத்த மட்டும் கையில எடுத்துக்கோங்க, உங்க லைஃப்ல ஒரு மோட்டோவா, டெய்லி காலையில எந்திரிக்கிறப்ப இன்னைக்கு ஒரு ரெண்டு பேத்துக்கு எப்படினாலும் உதவிடணும் அப்படின்னு சொல்லி எந்திரிங்க, பேக்கப் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. நைட்டு தூங்குறப்ப ரெண்டு பேத்துக்கு நினைச்சோம் ஒருத்தருக்காவது உதவிட்டோம் அப்படின்னு சொல்லி தூங்குங்க, நிம்மதியா தூங்குவீங்க. இதுவும் இல்லையா அப்படின்னா காலையில எந்திரிக்கிறப்ப நம்ம யாரையும் ரெண்டு பேர்த்த யாரையுமே கஷ்டப்படுத்திடக்கூடாதுன்னு சொல்லி எந்திரிங்க. நைட்டு தூங்குறப்ப நம்ம இன்னைக்கு யாரையுமே கஷ்டப்படுத்தலப்பா அப்படின்னு தூங்குங்க. ரெண்டுமே பாசிட்டிவ் வேர்ட்ஸ் தான், ரெண்டுமே நீங்க லைஃப்ல எடுங்க, உங்க லைஃப் கண்டிப்பான முறையில நல்லா இருக்கும். கரெக்ட்னு நினைக்கிறேன் நான் சொன்ன விஷயம். கண்டிப்பா சார், கண்டிப்பா கண்டிப்பா. உங்களால பெரிய உங்க அளவுக்கு பெரிய இடஒதுக்கீடு செய்ய முடியாட்டாலும் எங்களால முடிஞ்ச உதவியை கண்டிப்பா செய்வோம் சார். மனித நேயமா கண்டிப்பா உதவி, நீங்க அந்த எண்ணத்தை எடுத்தாலே போதும், அந்த எண்ணமே உங்களை கொண்டு போய் சேர்த்துடும். கண்டிப்பான இல்ல, நம்ம எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்கல்ல, எண்ணம் தான் வாழ்க்கை. அது மாதிரி நம்ம என்ன செய்யணும்னு வச்சு எண்றமோ அந்த எண்ணமே வந்து நம்ம கொண்டு போய் நம்ம செய்ய வேண்டிய இடத்துல சேர்த்துறோம். நீங்க பாதையை மட்டும் தேர்ந்தெடுத்துருங்க, பயணத்தையும் கொண்டு போய் சேர்ற இடத்தையும் நம்ம தேர்ந்தெடுத்த நேர்மையான பாதையை நம்மளை நிர்ணயிக்கும் கண்டிப்பா. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே அதான் சொல்லிக்கிறேன், ஆல்வேஸ் ஹியூமானிட்டிய பேஸ் பண்ணியே வாழுங்க, ஸ்டடி வெல், சர்வ் த நேஷன் ஆல்வேஸ். வேற ஏதாவது இன்ட்ராக்ட் பண்ணனா சார் முடிச்சுக்கலாம் அப்படின்னா முடிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்ட்ராக்ஷன் எதுவும் பண்றாங்கன்னா இன்னொரு 5 to 10 minutes கூட அவைலபிள் தான். ஹலோ, தாராளமா கேக்கலாம் சார். ஹலோ கேக்குதா? என்னோட ரோல் மாடலா? ஹலோ, நான் ஒவ்வொரு
ஒவ்வொரு விஷயத்துக்கு ஒவ்வொருத்தரும் ரோல் மாடலா எடுத்துக்கிடுவேன் நானு. ஒவ்வொரு விஷயத்துக்கு ஒவ்வொருத்தரும் ரோல் மாடலா எடுத்து நான் பண்ணிக்கிட்டு இருப்பேன் நானு. அதை விட என்னே நானே ரோல் மாடலா ஒரு சில விஷயத்துக்கு எடுத்துக்கிடுவேன் நானு. பொறுமைக்கு என்னோட ரோல், பொறுமைக்கு என்னோட ரோல் மாடல் நான் தான். ஓகே சார். வீரத்துக்கு என்னோட ரோல் மாடல் வந்து நேதாஜி. சரிங்க சார். அன்புக்கு என்னோட ரோல் மாடல் வந்து அன்னை தெரசா. சரிங்க சார். அறிவுக்கு என்னோட ரோல் மாடல் வந்து அப்துல் கலாம் ஐயா. சரிங்க சார். ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரே ஆள்கிட்ட எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா எல்லாத்தையுமே நெகட்டிவ் பாசிட்டிவ்ஸ் எல்லாமே இருக்கும். நம்ம ஒவ்வொருத்தையும் உள்ள பாசிட்டிவ்ஸ் எடுத்து அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை பூரா ஏற்றி கடைசி வரைக்கும் நமக்கு நெகட்டிவ் வராமல் பார்த்துக்கணும். நான் பொறுமைக்கு எனக்கு எதுக்கு நானே ரோல் மாடல் சொல்றேன் அப்படின்னா, என் லைஃப்ல வந்து நான் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமா எனக்கு ஒரு மிகப்பெரிய கிரெடிட்ஸா நினைக்கிறது என்னோட பொறுமையாத்தான் நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு சான்றிதழ் வாங்குறக்கும் எனக்கு வாழ்க்கையில இல்லவே இல்லாம இருந்தது பொறுமை. எங்க அப்பா இருக்கிறப்ப கேட்ட விஷயம் வந்து எனக்கு நான் கேட்ட 5 நிமிஷத்துல கிடைக்கல அப்படின்னா நான் ரொம்ப ரூடா பிஹேவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கண்ணாடியை உடைப்பேன், சத்தம் போடுவேன், அப்பா அம்மானு கூட பார்க்காம வைவேன். ஆனா அப்பா இறந்ததுக்கு அப்புறம் கஷ்டம். அந்த ஒரு விஷயத்துக்கு எங்கன்னு எந்த விஷயம் 5 நிமிஷத்துல கிடைக்க நினைச்சனோ அது 5 நாள் ஆனாலும் 6 நாள் ஆனாலும் எனக்கு கிடைக்கல. கிடைக்கல மீன்ஸ் என்னோட ஏழ்மையினால அதை அடைய முடியல. ஒரு ஈவன் ஒரு சாப்பாடு ஃபுட் ஐட்டமா இருக்கட்டும், ஒரு பேனாவா இருக்கட்டும், ஒரு புக்கா இருக்கட்டும், எல்லாமே எல்லா விஷயத்துக்கு ஏங்கினேன். அந்த ஏங்கின விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படின்றப்ப அதை அடையிறதுக்கு நான் இருந்தேன், பொறுமையா இருந்தேன். ஒரு சான்றிதழ் வாங்குறதுக்கு காலையில 6 மணில இருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் வெறும் தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு தாலுகா ஆபீஸ் வாசல்ல வெயிட் பண்ணேன். அப்ப பொறுமையோட அளவை கத்துக்கிட்டேன். என் லைஃப்ல ஒரு மிகப்பெரிய விஷயம் வந்து அடுத்தவங்களுக்கு வந்து உதவுற நிலைமைக்கு வரணும் அப்படின்ட்டு அந்த நிலைமைக்கு 6 வருஷம் நான் பொறுமையா இருந்தேன். ஒரு ட்ரெஸ் நான் ஒரு ஷூ வாங்கி போகணும்னு ஆசைப்பட்டேன். அந்த ஷூ வாங்குறதுக்கு நான் ஆசைப்பட்ட மாதிரி ஷூ வாங்குறதுக்கு 7 வருஷம் வெயிட் பண்ணேன். ஒரு மொபைல் எனக்கு பிடிச்ச மாதிரி மொபைல் வாங்குறதுக்கு 8 வருஷம் வெயிட் பண்ணேன். ஸோ பொறுமையா இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும், ஆனா எல்லா விஷயத்தையும் நான் பொறுமையா இருந்து அடைஞ்சேன். ஓ ஈவன் இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஆம்புலன்ஸா இருக்கட்டும், இத்தனை பேத்துக்கு உதவுற விஷயமா இருக்கட்டும், ஸோ பொறுமையா இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பான முறையில நம்ம அடைய வேண்டிய விஷயத்த அடைஞ்சே தீருவோம், கிடைக்க வேண்டிய விஷயம் நமக்கு கிடைச்சே தீரும். அதனால எனக்கு பொறுமைக்கோட ரோல் மாடல் நானே தான். சரிங்க சார், தேங்க்யூ சார். நாங்களும் நீங்க சொன்ன எல்லாத்தையுமே ஃபாலோ பண்றோம் சார். சார் சார் ஆல் தி பெஸ்ட், கண்டிப்பா பண்ணுங்க. கண்டிப்பான முறையில உங்களால யாருக்காவது உதவ முடியும் அப்படின்னா காசு கொடுத்துதான் உதவணும் அப்படின்லாம் கிடையாது. ஒருத்தர் கஷ்டப்படுறப்ப கை கொடுத்தா கூட உதவிதான், அதுதான் உண்மை. கை கொடுத்து அவங்க கையை பிடிச்சி கவலைப்படாதப்பா, எல்லாத்துக்கும் கஷ்டம் வரும் போவோம், ஜஸ்ட் ஒன்றும் பிரச்சனை நான் இருக்கேன்ல பாத்துக்கல என்ன முடியும் அப்படின்ற ஒரு வார்த்தையை விதைங்க. அவங்களுக்கு அன்னைக்கு தேவை வந்து ஒரு 10,000 ரூபா இருக்கும். அந்த 10,000 ரூபா நீங்க கொடுத்தா கூட சரி 10,000 ரூபா கிடைச்சிருச்சு அப்படின்ற எண்ணம் தான் இருக்கும். அந்த 10,000 ரூபாய்க்கு பதில் அவங்களுக்கு பதிகிற மாதிரி மனசுல பதிகிற மாதிரி வார்த்தையை கொடுத்தீங்கன்னா 10 வருஷம் ஆனாலும் அந்த வார்த்தை வந்து மறையாது. அன்னைக்கு நம்ம கஷ்டப்படுறப்ப இவன் தான் கை கொடுத்து அப்படி ஒரு நம்பிக்கையான வார்த்தை கொடுத்தேன் இன்னைக்கு அதான் நம்ம நல்லா இருக்கும் அப்படின்றப்ப நினைச்சு பார்ப்பாங்க. அதுதான் அந்த ஹியூமனிட்டி, அன்பு. கண்டிப்பா அதை எல்லாருமே செய்யுங்க. Thank you sir. Welcome, welcome. Thank you sir. வேற ஏதாவது டீடைல்ஸ் நீங்க ஹெல்ப் பண்றதா இருந்தா நான் அந்த டெஸ்ட் பாக்ஸ்ல என்னோட நம்பர் போட்டுறேன். நீங்க எங்க குரூப்ல கூட நீங்க கனெக்ட் ஆகிக்கலாம், வாட்ஸ்அப் எதனால நீங்க பண்ணிக்கலாம். கண்டிப்பா உங்க பகுதியில கஷ்டப்படுறவங்க குழந்தைங்க நான் சொல்ற மாதிரி புதுசா கிரிமினல் உருவாகிற மாதிரி ஏதாவது சிச்சுவேஷன்ல இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. எங்களுக்கு எங்க டீமுக்கு தகவல் சொல்லுங்க. கண்டிப்பா நம்ம என்ன ரெஸ்கியூ பண்ணி அவனை சொசைட்டில ஒரு நல்ல மாணவனை மாத்த முடியும். என்னோட வாழ்நாள் லட்சியமே வந்து ஒரு 20 பையன்களோ பொண்ணும் அவங்கள தேர்ந்தெடுத்து மாடுலர் சில்ட்ரனா இந்த அருப்பு வட்ட பகுதியில மாத்தி காட்டணும்ன்றதான் என்னோட லைஃப் மோட்டோ. அதுக்கான வேலையை தான் நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சின்ன சின்ன விஷயத்துக்காகலாம் வந்து ஏங்கிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு சமீபத்துல ஒரு 2 குழந்தைகளை பார்த்தேன். அந்த 2 குழந்தைகளோட மிகப்பெரிய இயக்கம் என்னன்னு விசாரிச்சப்ப அவங்க பக்கத்துல ஒரு கடையில சின்ன பொருளை திருடிக்கிட்டே இருக்காங்க, காசு 2 ரூபா 3 ரூபா திருடுறாங்கன்னு. எதுக்கு அந்த 2 ரூபா 3 ரூபா திருடுறாங்கன்னு பார்த்தோம்னா அந்த குழந்தைகிட்ட நான் கூப்பிட்டு பேசுறப்ப அந்த குழந்தையோட வாழ்க்கையில மிகப்பெரிய லட்சியம், மிகப்பெரிய ஆசை என்னன்னா அந்த ஸ்ட்ராபெரி பழம் சாப்பிடுறது அப்படின்னு சொல்லுச்சு. அந்த ஸ்ட்ராபெரி பழம் வாங்கி சாப்பிடுறது அந்த குழந்தை. நான் கடையில போய் விசாரிச்சேன், 110 ரூபா அந்த பழம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பாக்ஸே அந்த குழந்தை ஆசைப்பட்டு கேட்டுச்சுன்னு சொல்லி அந்த கடையில கூட்டு போய் 2 பாக்ஸ் வாங்கிக்கோப்பா, 2 பாக்ஸ் வாங்கி நீ ஆசை தீர சாப்பிடுங்க அப்படின்னு. 4 பழத்துக்கு மேல அந்த குழந்தை சாப்பிடல. என்ன சார் இப்படி புளிக்குது,
இதுக்குத்தான் இவ்வளவு ஆசைப்பட்டனா அப்படின்ட்டு. இது மாதிரி நம்ம லைஃப் நீ எதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டு இதோ நீ எசைட் பண்ணி போறியா லைட்டா புளிச்சிரும், இப்ப நீ இதுக்கு ஆசைப்படுவியா இதுக்காக நீ திருடுவியான்னு கேட்டேன். இதுக்கு நான் ஆசையும் பட மாட்டேன், இனிமே வாழ்க்கையில நான் திருடவும் மாட்டேன் அப்படின்னுச்சு அந்த குழந்தை, ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தை. இதுதான் மாற்றம். இன்னும் அந்த குழந்தை மனசுல அந்த ஸ்ட்ராபெரிக்கு அடையணுன்ற விஷயமே, அது லைஃப்ல நினைச்ச விஷயமே அந்த ஸ்ட்ராபெரி அடை, அது புளிச்சு போச்சு, நம்ம காசு கொடுத்து வாங்கி கொடுத்தோன்னே. அடுத்து திருடுற எண்ணமே போயிடும். அப்ப திருடுற எண்ணம் போய் அதை அடையிற எண்ணம் தான் அந்த மனசுல விதைச்சேன். அந்த அடையிற எண்ணம் அந்த குழந்தையே சம்பாதிச்சு அதை வாழ்ற மாதிரி அதுக்கு வாழ்க்கையை அமைச்சு தர்றது என்னோட கடமை. நல்லா படிக்க வச்சு அதை நல்ல வேலைக்கு அனுப்பி வைக்கிறது, அந்த வேலையைத்தான் நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். இந்த பணியில நீங்களும் தாராளமா சேர்ந்துக்கலாம். அருப்பவட்ட மட்டும் இல்ல, எங்கனாலும் தமிழ்நாட்டுல எந்த இடத்துலனாலும் என்னால இயன்ற சேவைகளை செய்ய முடியும். அதுக்கு என்கிட்ட நிறைய நெட்ஒர்க் இருக்கு, நிறைய கம்யூனிட்டி சர்வீசஸ் இருக்கு. அதனால தாராளமா மனிதத்துக்கு வந்து எந்த மாநிலம் கிடையாது, எந்த மாவட்டம் கிடையாது. மனிதத்தை நம்ம எந்த நாட்டிலையும் கூட விதைக்கிற அளவுக்கான திறமைகள் நம்ம கிட்ட இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் மனிதத்தை விதைப்போம். வேற ஏதாவது குவஸ்டின்ஸ் சார் முடிச்சுக்கலாம் அப்படின்னா முடிச்சுக்கலாம் சார். ஏதாவது குவஸ்டின்ஸ் யாரா கேட்கலன்னா லாஸ்டா ஒரு ரெண்டு பேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். நான் என்னோட செஷனை இதோட முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன் சார். குட் ஈவினிங் சார். பட் குவஸ்டின் குட் ஈவினிங் சார். சார் குட் ஈவினிங் சார். என்னோட பேர் வந்து கிருஷ்ணகுமார். நான் ராம்கோன் ஸ்டார் டெக்னாலஜியில படிக்கிறேன் சார். என்னோட கேள்வி என்னன்னா, இன்னைக்கு நம்ம சமூகத்துல நிறைய மாணவர்கள் வந்து ரத்த ஒருங்கிணைப்பாளரா இருக்கிறாங்க, நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னா எதை சொல்லலாம், சோசியல் மீடியா வச்சு எப்படி இப்படிலாம் எக்ஸ்பிளிட் பண்ணலாம், பிளட்டை எப்படி ஆர்கனைஸ் பண்றது, ஒரு நீடை எப்படி பூர்த்தி பண்றது, அதை வந்து மாணவ அமைப்புக்கு வந்து நீங்க சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும் சார். கண்டிப்பா அருமையான குவஸ்டின்ஸ். பிளட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில மிகப்பெரிய தேவைகள், இன்னைக்கு இரத்த தேவைகள் வந்து மிகப்பெரிய இருக்கு. முந்தைய கம்பேர் பண்ணி பாக்குறத விட வந்து இப்ப ரொம்ப அட்வான்ஸ். எல்லா மாணவர்களும் எல்லாருமே பிளட் நீடு பாக்குறாங்க. இதுல என்ன ஒரு வருத்தக்குரிய விஷயம் அப்படின்னா, 2017 போட்ட நீடு கூட இன்னமும் சுத்திக்கிட்டு இருக்கோம். நம்ம அதை வெரிஃபை பண்ணாம ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஃபார்வர்ட் ஆகி போற விஷயங்கள் வந்து சில நேரம் டிஸ்டாக் ஆகும். என்னோட கான்செப்ட்னா, நான் 2015 சொன்னேன், அப்ப எங்க அப்பா இருந்தப்பயே வந்து ஒரு விஷயம், ஒரு இரத்த தேவைகள் வந்துச்சு. எங்க காலேஜ்ல என்னோட சீனியர் பூர்த்தி செஞ்சு கொடுத்தாரு. அவர் பூர்த்தி செஞ்சு கொடுத்ததை பார்த்துட்டேன். அப்பதான் யோசிச்சேன் நானு, அப்ப எனக்கு தெரிஞ்சவங்களோட பேர் எல்லாத்தையுமே எழுதி வாங்கினேன் ஒரு டைரியில. அந்த டைரி எல்லாமே இருக்கு, நான் இன்னும் சோசியல் மீடியால ஷோ பண்ணல. அப்ப என் கூட கிரிக்கெட் விளாடுறவங்க, என் காலேஜ்ல படிச்ச கிளாஸ்மேட்ஸ் எல்லார்ட்டையும் பேரையும் வாங்கி அவங்க பேருக்கு நேரம் அவங்க கான்டாக்ட் நம்பரு அவங்களோட பிளட் குரூப் எழுதி வச்சேன். அப்படி ஆரம்பிச்ச விஷயம். இப்ப வந்து யார் பேர் வாங்கி பதிஞ்சாலும் அவங்களோட பிளட் குரூப்பை நான் கேட்டுருவேன் நானு. ஸோ மொபைல்ல இப்ப எல்லாருமே மொபைல்ல அடங்கிருச்சு. சோசியல் மீடியா எல்லாமே நம்ம கையில இருக்கிற மொபைல்ல அடங்கிடலாம். பேர் எடுத்துக்காட்டுக்கு இப்ப பிருத்திவிராஜ் அப்படின்னா, பிருத்திவிராஜ் பி பாசிட்டிவ் அப்படின்னு பதிஞ்சிட்டோம், மொபைல பதிஞ்சிட்டோம் அப்படின்னா நாளப்பட நமக்கு பி பாசிட்டிவ் அப்படின்னு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா பி பாசிட்டிவ் அடிச்சாலே அந்த பி பாசிட்டிவ்ல யார் யார் பேர் பதிஞ்சிக்கோமோ எல்லாமே நமக்கு ஷார்ட் அவுட் ஆகி வந்துடும். ஸோ அது ஒன்று ஈஸி, கரெக்டா இல்லையா? மொபைல்ல பேர் வாங்கி பதிகிறப்ப அவங்களோட பிளட் குரூப்பை சேர்த்து பதிஞ்சிருங்க. அதே போல அவங்களோட பேருக்கு அடுத்து இன்னொரு ஷார்ட் நோட் சொல்றேன். இன்னைக்கு அவங்களோட பிளட், இப்ப பிருத்திவிராஜ் நான் இன்னைக்கு வந்து என்னை கான்டாக்ட் பண்ணிருக்கீங்க, நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு இன்னைக்கு டேட், நான் பிளட் கொடுத்துருக்கேன் டேட்டா அன்னைக்கு என்ட்ரி பண்ணிருங்க. இன்னைக்கு டேட்டை போட்டு 16/8/2020 போட்டீங்க அப்படின்னா அதுதான் லாஸ்ட் அவர் பிளட் கொடுத்த டேட்டு. அதுக்கு இடையில 3 மாசம் நீங்க அவரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டிய அவசியம் வராது. திருப்பி அடுத்து எப்போ கொடுக்குறாரோ, அடுத்து 3 மாசம் கழிச்சு கொடுக்குறாரோ அன்னைக்கு டேட்டை என்ட்ரி பண்ணி வச்சிருங்க. ஓகே, அன்னைக்கு என்ட்ரி பண்ணி வச்சிட்டீங்கன்னா அடுத்து 3 மாசம் வரைக்கும் அவரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டிய வராது. நான் அப்படியே தான் ஃபாலோ பண்ணுவேன். என் போன்ல மட்டும் 7347 கான்டாக்ட்ஸ் இருக்கு. என் மொபைல் கான்டாக்ட் மட்டும் 7347 கான்டாக்ட்ஸ். என்னோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மட்டும் கிட்டத்தட்ட 1050 பேர் பார்ப்பாங்க 24 hours. எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். பிளட் நீட் இந்த மாதிரி சம்மந்தப்பட்டதான் தேவையான மெசேஜை ஃபாலோ பண்ணாங்க. யோசிக்கவே யோசிக்காதீங்க, தயங்குனீங்க அப்படின்னா எல்லாத்துலயுமே தயக்கம் இருக்கும். ஒரு விஷயம் உண்மையா அப்படின்றத வெரிஃபை பண்றதுக்கான சுதந்திரம் தான் நமக்கு எல்லாருமே வாங்கி கொடுத்த இந்த சுதந்திரம். யோசிக்காதீங்க, ஒரு மெசேஜ் ஃபார்வர்ட் மெசேஜ் வருதுன்னா அதுல உள்ள நம்பருக்கு கால் பண்ணி வெரிஃபை பண்ணுங்க. சோமேத்தனப்படாதீங்க. வெரிபிகேஷன் டீம்னே நாங்க ஒரு டீம் வச்சிருக்கோம். வெரிஃபை பண்ணி யாரு வெரிஃபை பண்ணான்னு சொல்லி அவங்க நேமோட எங்களுக்கு என்ட்ரி ஆயிருக்கும். ஏன்னா அவங்க கரெக்டா வெரிஃபை பண்ணாங்களான்னு தெரியறதுக்காக. அவங்க வெரிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னா நாங்க ஃபேக் நியூஸா இருந்தாலும் வெரிஃபை பண்ணி கொடுத்துருவோம். அதனால பிளட் நீட் அரேஞ்ச் பண்றது இதுதான் விஷயம். எனக்கு வந்து எல்லாமே கொஞ்சம் அட்வான்ஸா யோசிப்பேன். நாளைக்கு வந்து என்னோட பிளட் தேவை வந்து
இன்கேஸ் நான் வந்து அடிபட்டு பேச்சு மூச்சு இல்லாமே இருந்தாலும் எனக்கு என்ன தேவைகள் அப்படின்னு அவங்க எடுத்துக்கொண்ட கூட கொஞ்சம் ஈஸியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நானா யோசிச்ச விஷயம் தான். என் கையில கூட என்னோட பிளட் குரூப் தான் பதிஞ்சிருக்கும் பி பாசிட்டிவ். என்னோட எண்ணங்கள் போலவே டேட்டாவே நான் பி பாசிட்டிவ்னே அடிச்சிருப்பேன். இது கூட ஒரு ஏதாவது ஒரு விதத்துல உதவும் கண்டிப்பான முறையில. அது மாதிரி தான் நீங்க பிளட் நீட் இப்படி நீங்க ஃபாலோ பண்ணலாம். வெரிஃபை பண்ணிருங்க, வெரிஃபை பண்ணிட்டு நீட் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டா அதை அப்டேட் பண்ணிக்கோங்க. கம்யூனிட்டி அதாவது கம்யூனிட்டி அந்த கண்டினியூட்டியை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. டாக்குமெண்ட் பண்ணிக்கோங்க, ஒரு விஷயம் பண்ணீங்க அப்படின்னா இன்னைக்கு பண்ணியிருக்கோம் அன்னைக்கு பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. நீட் கம்ப்ளீட் பண்றதுக்கு டோனர்ஸ் கான்டாக்ட்ஸை நீங்க நிறைய சேர்த்துக்கோங்க, மொபைல்ல சேர்த்துக்கோங்க. நிறைய ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸ் இருக்கு, ஃபைண்ட் பிளட் டோனர்ஸ், ஃப்ரெண்டு டு ஃப்ரெண்டு, ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு லாட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அந்த அப்ளிகேஷன்ல போய் நீங்க டோனர்ஸ் கான்டாக்ட்ஸ் எடுக்கலாம், நிறைய டோனர்ஸ் கான்டாக்ட்ஸ் இருக்கு, அது மூலியமா எடுத்து நீங்க நீட் கம்ப்ளீட் பண்ணலாம். யாரோ குவெஸ்டின் கேட்கணும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கேட்டிருந்தாங்க. சாரதா சாரதா, ஐ வாண்ட் டு ஆஸ்க் ஒன் குவெஸ்டின் பிரதர்னு சொல்லி போட்டிருக்காங்க, கேட்கலாம் மேடம். சாரதா மேடம் லைன்ல இல்லையோ? சாரதா மேம் மைக் அன்மியூட் பண்ணி கேளுங்க மேம். அவங்க அன்மியூட்ல போடு. வணக்கம் தம்பி. சாரதா மேடமா? சாரதா மேடம். மேடம் சொல்லுங்க மேடம். வணக்கம் வணக்கம் வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றி நன்றி மேடம், நன்றி மேடம். அனைவரும் ஒன்றாக இணைவது ஆரம்பம், இணைந்து இருப்பது முன்னேற்றம், இணைந்தே இருந்து செயல்படுவது சாதனைன்னு சொல்லுவாங்க. நீங்க தனி ஒருவரா இருந்து உங்களோட ஒரு நல்ல சாதனையை செஞ்சுட்டு இருக்கீங்க. எங்களது கல்வித்துறையின் சார்பாக நான் வந்து உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் கூறிக்கொள்கிறேன். எனக்கு ஒரு சின்ன ஒரு சந்தேகம், இவ்வளோ நல்லா நேர்மையா லஞ்சம் தவிர அப்படின்னு சொல்லி சொல்றீங்க, கண்டிப்பா உங்களுக்கு இதுல ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன இடரல் கூட வந்திருக்காதா? ஹலோ, கேட்டுட்டு தான் இருக்கேன். என்னுடைய அப்பா வந்து ஒரு சர்வே டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரிட்டையர் ஆன ஒரு ஸ்பெஷல் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் சோ, உங்களுடைய எல்லா அந்த வருத்தங்கள் அங்க என்னென்ன நடக்கும், என்னென்ன சின்ன லெவல்ல இல்ல மேடம் பெரிய லெவல்ல நடந்திருக்கு. மிகப்பெரிய தோப்பு கிட்டத்தட்ட என்னை சுத்தியே கிட்டத்தட்ட எப்பயுமே 20 தம்பி இருப்பாங்க, அதனால தனி மனிதன் கிடையாது. ஆரம்பத்துல வந்து வந்த புதுசுல வந்து கொஞ்சம் கஷ்டங்கள் இருந்துச்சு, கொஞ்சம் கடினங்கள் இருந்துச்சு. அப்பயும் சொன்னேன் என்னோட நேர்மையை நான் ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிட்டேன். அப்ப வந்து நேர்மையோட வந்து வீரியம் வந்து வேற லெவல்ல இருக்கும் எப்பயுமே, அந்த நேர்மையோட பலமும் வேற லெவல்ல இருக்கும். அந்த நேர்மையோட வீரியமும் பலமும் இன்னைக்கு வந்து எவ்வளவு பெரிய ஆள் நினைச்சாலும் என்னையும் என்னைய நேர்மையும் டச் பண்ணவே முடியாத அளவுக்கு நான் போய் என்னைய செட்டரேட் பண்ணி உட்கார வச்சுக்கிட்டேன், என்னோட சூழ்நிலையில அப்படி மாத்திக்கிட்டேன். அதனால இப்ப எனக்குதான் பயப்படுவாங்களே தவிர நான் யாருக்கும் பயப்பட வேண்டிய சூழ்நிலையில நேர்மையா நான் பணி புரியல, இதுதான் உண்மை. வெரி குட், வெரி குட், கீப் இட் அப் தம்பி, வாழ்த்துக்கள். கண்டிப்பா கோவை வாங்க, உங்களுக்கு ஒரு என்னுடைய பள்ளிக்கு வருகை புரியுங்கள். நாங்க ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிட்டு உங்களை கண்டிப்பா கூப்பிடுறோம். இந்த வெபினார் வந்து கண்டிப்பா ரொம்ப சந்தோஷம். இந்த என்னுடைய அரேஞ்ச் பண்ண தம்பிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கோரிக்கொள்கிறேன். நன்றிப்பா. நன்றி மேடம், நன்றி மேடம். கண்டிப்பா அறுப்போட்ட பகுதியில எந்த உதவினாலும் எந்த நேரம்னாலும் என்னோட நம்பருக்கு அழைக்கலாம், இங்க கலந்துகிட்ட அனைவரும். அதை விட மெயின் எல்லா நம்பரும் என் நம்பரை நீங்க சொல்லுங்க, கண்டிப்பா நேரில் சந்திப்போம் சாமி, விரைவில். என் நம்பரை நீங்களே வச்சிருக்கேன்ப்பா, வச்சிருக்கேன் கண்டிப்பா, நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட நம்பரை நீங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இல்ல எல்லாத்துக்கும் சொல்றேன், என் நம்பரை நீங்க மட்டுமே வச்சுக்கிட்டீங்கன்னா அது சுயநல மாதிரி ஆகிப்போம். என் நம்பரை எல்லாத்துக்குமே கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்க. விஓ பிருத்திவிராஜ் போட்டு தம்பி நம்பர் போட்டான், என் நம்பரை மத்தவங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுத்து உதவுறதா எனக்கு மிகப்பெரிய உதவியா நான் நினைக்கிறேன். உங்ககிட்ட கொடுத்ததை விட பிறர்கிட்ட போய் சேர்றதா தான் நான் மிகப்பெரிய உதவியா நினைச்சு இங்க நம்பரை போட்டிருக்கேன்.
மற்றபடி இங்க யாரையும் நான் பேசி கஷ்டப்படுத்தி இருந்தாலோ காயப்படுத்தி ரொம்ப நேரம் பேசி கஷ்டப்படுத்தி இருந்தாலோ காயப்படுத்தி இருந்தாலோ இதன் மூலியமா என்னோட வருத்தத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். மன்னிச்சிருங்க. நல்ல விஷயங்களை எல்லாமே எடுத்துக்கோங்க. எந்த விஷயம் கிடைச்சாலும் முத வந்து வாயை தேடுங்க. யாராவது நல்ல விஷயம் சொல்லுவாங்களான்ட்டு அவங்ககிட்ட வந்து விஷயத்த நீங்க கேதர் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து காதை தேடுங்க. அதே விஷயத்த அடுத்தவங்களுக்கு சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க மனிதத்தை மட்டும் என்றைக்குமே கைவிட்டுறாதீங்க. தனி மனித ஒழுக்கம் ஒவ்வொரு மனிதனுக்கும் கண்டிப்பா இருக்கணும். அது இருந்துச்சுனாலே ஒரு மிகப்பெரிய மாற்றம் இருக்கு. தேசத்தும் தேசம் மாறணும் மாறணும் அப்படின்னா நம்ம முதல் மாறணும். நம்ம மாறினாத்தான் நம்ம தேசம் மாறும். ஏன்னா நம்ம தான் தேசத்துல இருக்கோம். அதனால ஒரு மாற்றத்தை எடுத்துக்கோங்க. விபத்தில்லா தேசம் உருவாக்க எவ்வளவுக்கெவ்வளவு முயற்சி பண்ண முடியுமோ அவ்வளவுக்கெவ்வளவு முயற்சி பண்ணுங்க. எல்லாத்துக்குமே ஆல் த பெஸ்ட். ஜெய்ஹிந்த் சார், முடிச்சுக்கலாமா? Yes sir, at the water, thanks Tambi Udam. Thank you so much sir. I bet that was a good session and a quality time we had spent with you. And now I'd like to call upon Hariharan of CSE to deliver word of thanks. Honorable Chief Guest, respected Principal and Vice Principal, our most valued invited professor, students, ladies and gentlemen, I consider it a great privilege to propose a word of thanks to the dignitaries who have witnessed it as a memorable and successful event. Today, my words are not enough to express the gratitude on behalf of the students, volunteers of National Service Team NSS and National Cadet Corps NCC of Ramco Institute of Technology. I would like to thank our Chief Guest, Sri D. Prithviraj, Village Administrative Officer and State Chief Minister Awardee, who graced us with this thought-provoking address, set a perfect platform for our participants. I am very grateful to our principal, Dr. L. Ganeshan, and our vice principal, Dr. S. Raja Karnagaran, and our extracurricular coordinator, Dr. K. Sasarigudi, and faculty coordinator of NSS and NCC for giving us an opportunity to organize this event. We also extend our heartfelt thanks to all our faculty members who are our second parents, who always stand by us, guide us, lead us, and motivate us. We feel proud and thank you for making us feel happy with your presence in this event. Thank you very much, sir. Thank you. Thank you. Thanks a lot. Jai Hind. Thank you, sir. Thank you, sir. Jai Hind, sir. Thank you, sir. Jai Hind, sir. Jai Hind, Jai Hind, Jai Hind. Sir, can I cut the call? Can I call cut pretty clear, ma? Yes, sir. Yes, sir. Thank you very much for your valuable spending time, sir. Thank you, sir. Thank you. Sir, thank you very much, sir. Thank you. Ellarume sendu ore court la by uniform. For students, study well. Valga nandri nandri. This for all students, study well, serve the nation. Jai Hind.